அன்பர்களே ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் ஆத்மார்த்தமாக வழங்கி கொண்டிருக்கின்ற எப்போ வருவாரோ நிகழ்விலே இன்று விருந்தே வருக மும்முதற்கும் வித்தே வருக பரமானந்தத்தின் விளைவே வருக பழமறையின் குருந்தே வருக கடைக்கண் கொழித்த கருணை பெருமானே வருக மாப்பிணிக்கோர் மருந்தே வருக அருள் பழுத்த கொம்பே வருக வருகவே என்று தனது சொற்சிவிகையிலே ஏந்தி வருகின்றார் குமரகுருபரரை சொக்க வைக்கும் சொற்கட்டுகளை மீட்டுகின்ற சோசோமி சுந்தரமையா அவர்கள். ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்வதற்காக திரு கிருஷ்ணன் அவர் ஐயா அவர்களை அறிமுகம் செய்வதற்காக திருமதி கனகலட்சுமி அனைவருக்கும் வணக்கம் மார்கழி என்றவுடன் பனியும் விடுமுறை கொண்டாட்டங்களும் புத்தாண்டின் புத்துணர்வும் நினைவு வரும் வேளையில் கோவை வாசிகளின் மனதிலும் நினைவிலும் பிரகாசமாய் ஒளிரும் வைபவம் எப்போ வருவாரோ ஆன்மாவை நினைவை சுத்திகரிப்பதை காட்டிலும் ஆகச் சிறந்த சமூகப் பணி இந்த வையம் கண்டிட முடியாது இந்த அசாத்தியமான சாகசத்தை பல ஆண்டுகளாக அசாதாரணமாய் செய்து வரும் இனியும் செய்யவிருக்கும் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் கிருஷ்ணன் அவர்களுக்கு நம் அனைவரின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றி இன்று நம் அனைவரின் சிந்தனையிலும் எண்ணத்திலும் குமரகுருபரரை அழைத்து வர இருக்கும் இன்றைய நவீன யுகத்தில் மரபு கவிதையின் முக்கிய ஆளுமை திருமுறைகளை பற்றி உருக உருக பேசக்கூடிய உரையாளர் மூத்த தமிழறிஞர் ஆசாங்யா போன்றோரின் அன்புக்குரியவர் குறிப்பாக சைவ உலகின் மதிக்கப்படக்கூடிய சான்றோர் பல விருதுக்கும் இவர்தம் பேச்சை உளம் கசிய கேட்கும் பல்லாயிரக்கணக்கான மனதிற்கும் உரியவரான தமிழறிஞர் முனைவர் சோசோமி சுந்தரம் ஐயா அவர்களை குறித்த அறிமுக உரையை ஆற்றுவது எனக்கான ஆசி திரு சோசோமி ஐயா அவர்கள் 7/8/1943 பிறந்தவர் வணிகவியலில் பட்டம் பெற்றவர் கல்வி பயின்ற காலத்திலேயே பல்கலைக்கழக மரபு கவிதை போட்டிகளில் மற்ற கவிதை போட்டிகள் அனைத்திலும் பரிசினை வென்றவர் 1962 முதல் இந்தியாவின் பல்வேறு இடங்களிலும் சிங்கப்பூர் மற்றும் இலங்கையிலும் நடைபெற்ற கவியரங்குகளில் பங்கு பெற்றவர் பின்னர் தலைமையும் அதற்கு ஏற்றுள்ளார் 1984 மதுரையில் நடைபெற்ற 5ஆம் உலகத்தமிழ் மாநாட்டில் கவியரசர் கண்ணதாசன் தலைமையில் நடைபெற்ற தலையாய தமிழுக்கு நிலையாய மகுடங்கள் என்ற தலைப்பில் 400 வரி மரபு கவிதையை பாடி பொற்கிழி பெற்று பொற்கிழி கவிஞரானார் கவியரசரால் சொல்லுக்கு சொல் மீறும் சுந்தரம் என்ற பாராட்டை பெற்றவர் இவர் திருப்புகழையும் திருவாசகத்தையும் முற்றும் கற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது இது மட்டுமல்லாது திருமந்திரம் பெரிய புராணம் கந்தபுராணம் கம்பராமாயணம் அபிராமி அந்தாதி வில்லிபாரதம் திருவருட்பா திருப்புகழ் ஆகியவற்றில் 15 நாட்கள் தொடர் சொற்பொழிவு செய்த பெருந்தகை இவர் இவர் பெற்ற பட்டங்களும் விருதுகளும் ஏராளம் ஏராளம் சொல்லோவியர் திருமந்திர சொல்மணி விரிவுரை வித்தகர் திருப்புகழ் உரைமணி செந்தமிழ் பேரொளி நற்றமிழ் நாவலர் என இவருக்கான அங்கீகாரங்கள் வரிசையில் நிற்கின்றன இவர் தமிழில் காஞ்சி பெரியவர் திருநீறுவிடு தூது பண்டிதமணி பிள்ளைத்தமிழ் ஆண்டவனும் ஆண்டவரும் இன்னும் பல ஏராளமான புத்தகங்களையும் ஆங்கிலத்தில் செக்ரட்டேரியல் பிராக்டிஸ் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் இன்னும் பல நூல்களையும் எழுதியவர் திருவாசக மூலம் மற்றும் உரையை குறுந்தகட்டில் வெளியிட்டுள்ளார் சிங்கப்பூர் இலங்கை மலேசியா நேபாளம் திபெத் என எல்லைகள் கடந்து சொல்லோவியம் வரைந்தவர் இவர்
கம்பன் அடிப்பொடி சா கணேசன் அவர்கள் 10/4/1968 அன்று இவரை வாழ்த்து எழுதிய மரபு கவிதை இணையத்திலும் சமூக ஊடகத்திலும் பலராலும் ரசிக்கப்பட்டும் பகிரப்பட்டும் வருகிறது. நல்ல கவிவளவன், நம்பனுரை செம்மனத்தனன், வெள்ளத்தமிழ் சுவை நா வீராளன், சொல்லறிய மெய்யுணர்வு நன்குடைய மீனாட்சி சுந்தரன், தெய்வ அருள் பெற்றுயர்க தேர்ந்து அதையே நம் வாழ்த்தாகவும் நல்கி வணங்குகிறேன். நன்றி, வணக்கம். நல்லதொரு அறிமுகம் செய்த கனகலட்சுமி அவர்களுக்கு நன்றி. அன்பர்களே, இப்பொழுது ஐயா அவர்களின் வசம் மேடை. சரணமென்றடியில் வீழ்ந்து தாழ்ந்தெழும் அமரர்க்காக புறமிசை முறுவல் பூத்த புண்ணிய கடலில் தோன்றி திறமுறு சிலம்பை மேவும் சிதம்பர கணேசன் தாளை கரமலர் குவித்து வாழ்த்தி கடையனேன் உய்ந்தவாரே. வரம் கொண்ட உமை முலைப்பால் மணங்கொண்ட செவ்வாயும் பரங்கொண்ட களிமயிலும் பன்னிரண்டு கண்மலரும் சிறங்கொண்ட மறையிறைஞ்சும் சேவடியும் செந்தூரன் கரம் கொண்ட வேலும் எந்த கண்ணை விட்டு நீங்காவே. மண்கண்ட வெண்குடை கீழாக மேற்பட்ட மன்னரும் என் பண்கண்டளவில் பணியச் செய்வாய் படைப்போன் முதலாம் விண்கண்ட தெய்வம் பல கோடி உண்டேனும் விளம்பில் உன்போல் கண்கண்ட தெய்வமுளதோ சகல கலாவல்லியே. அன்புக்கும் வணக்கத்திற்கும் மரியாதைக்கும் உரிய சான்றோர், தமிழ்நாடும் இந்தியாவும் வாழ்வதற்கு காரணமாக இருக்கக்கூடிய பெரியவர் கிருஷ்ணன் ஐயா அவர்களே, திரளாக வந்து கூடியிருக்கக்கூடிய கோவையைச் சேர்ந்த சான்றோர் பெருமக்களே, தாய்மார்களே, அழகாக அறிமுகம் செய்த சகோதரிகளே, உங்கள் எல்லோருடைய திருவடி துகளையும் என் தலைமேல் தாங்கி இந்த வணக்கத்தை செலுத்திக் கொள்ளுகிறேன். மார்கழி மாதத்துக்கு புனித மாதம்னு பேர். எதனால? ஒருத்தர் சொன்னார், கீதையை தந்த கிருஷ்ணன் மாதங்களில் நான் மார்கழியாகிறேன் அப்படின்னு சொன்னாராம். அது 50% காரணமா, மார்கழி மாதம் புனித மாதம்ங்கிறதுக்கு. இன்னொரு 50% என்ன தெரியுமா? கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் கிருஷ்ணன் எப்போ வருவாரோ நடத்துறது மார்கழி மாதமா, அது இன்னொரு 50%. என்ன அந்த கிருஷ்ணன் என் நிறம், இந்த கிருஷ்ணன் பொன்னிறம். சரிதானே? கிருஷ்ணன் கிருஷ்ணன் தானே. அந்த கிருஷ்ணன் என் நிறம், இந்த கிருஷ்ணன் பொன்னிறம். அந்த புண்ணியவானுக்கு என்னுடைய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். குமரகுருவர சுவாமிகள் நிறைய சொல்லலாம். மகாத்மா காந்தி அடிகள் தென்னாப்பிரிக்காவுக்கு போனார். ஒரு நாள் அப்படி உட்கார்ந்து இருக்கிற பொழுது எதிர்த்தாப்பில் ஒரு ஆள் வந்தான், பாலசுந்தரம்னு அவனுக்கு பேரு. உடம்பெல்லாம் ரத்த காயம், ஒரு துண்டை கக்கத்தில் வச்சிருக்கான். நீ யாருப்பா? யாரு கேட்குறா? வக்கீல், வழக்கறிஞர், பாரட்லா. அப்போ மகாத்மா பட்டமெல்லாம் கிடையாது, 1910 ஒட்டிய காலகட்டம். நீ யாரு? பாலசுந்தரம். என்ன உடம்பெல்லாம் ரத்த காயம்? நான் தமிழ் கூலி, முதலாளிகிட்ட வேலை பார்க்குறேன். வேலை பார்த்ததுக்கு இதுதான் எனக்கு கிடைக்கிற கூலி. 20 மணி நேரம் வேலை பார்க்குறேன், 4 மணி நேரம் அடி வாங்குறேன். என்னப்பா? சரி, இந்த துண்டை தோளில் போட்டால் என்ன? ஏன் கக்கத்தில் வச்சிருக்க? நான் கூலி, துண்டை தோளில் போடக்கூடாது, போட்டால் என்ன ஆகும்? அப்புறம் துண்டு போடுறதுக்கு தோல் இருக்காது. நாங்கள் தமிழ்நாட்டிலே இருந்து வந்தவர்கள், மயிலாடுதுறை முனிசாமி பிள்ளை குடும்பத்தார். நாங்கள்லாம் இங்கே இருக்கிறோம், கூலி வேலை பார்க்குறோம். முதலாளி அடிக்கிறார், தாங்க முடியலை. நாங்கள் கல்யாணம் பண்ணால் கூட செல்லாது. கழுத்தில் நாய்க்கு டோக்கன் போட்ட மாதிரி எங்களுக்கு லைசன்ஸ் போட்டிருக்காங்க. கண்ணீர் விட்டு அழுதான் பாலசுந்தரம். நான் என்ன செய்யணும்? என் வழக்கை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். முதலாளி மேல் வழக்கு, வெள்ளக்கார முதலாளி மேல. சரின்னு காந்தி எடுத்துக்கிட்டார்.
ஜெயிச்சு கொடுத்து விட்டார். அத்தனை பேரும் காந்திக்கு பின்னால் வந்துட்டாங்க, எங்களை நீங்கள் தான் காப்பாற்றணும், பகவான் வந்த மாதிரி. ஒத்துழையாமை போர் முதலில் தென்னாப்பிரிக்காவில் தொடங்கிற்று, ஜோகான்னஸ்பர்க். எல்லாரையும் பிடிச்சி ஜெயிலில் போட்டாச்சு. காந்தியோட இன்னும் ரெண்டு பேரை ஜெயிலில் போட்டாங்க, ஒன்று பாலசுந்தரம், இன்னும் ஒன்று ஒரு 13 வயசு பொண்ணு. உங்களுக்கு எல்லாம் தெரியும், தில்லையாடி வள்ளியம்மைன்னு அவளுக்கு பேர். 13 வயசு, மலர்ந்தும் மலராத வயசு. சிறையில் போட்டாச்சு. அந்த காலம் சிறை ரொம்ப கொடுமையானது. இந்த காலம் சிறைக்கு போயிட்டு வந்தால் 10 கிலோ கூடியிருது. எல்லோரும் தேசபக்தர். இந்த நாளில் எத்தனையோ சிறைவாசம் இனிதாய் காண்பார். நாமக்கல்லார் பாடுறாரு, சிறைவாசம் இனிமையாக இருக்குமா இன்னைக்கு? சொல்லாலும் எழுத்தாலும் விளக்க ஒன்றாம் துன்பமெல்லாம் சிறைவாசம் அந்த காலம். அந்த பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை, சாக போகிறான். 13 வயசு முடிஞ்சிருச்சு. வெளியில் விட்டாங்க, நடக்க முடியலை. பாலசுந்தரமும் மகாத்மா காந்தியும் ஒரு துப்பட்டியில் வச்சு அவளை சுருட்டி தோளில் தூக்கிட்டு வந்துட்டாங்க. காந்தியுடைய ஆசிரமம் படுக்க வச்சாச்சு. அந்த பொண்ணு மலங்க மலங்க பார்க்குது, பேசுது, உடம்பில் வேறு சக்தி கிடையாது. காந்தி கேட்குறார், ஏம்மா உனக்கு வருத்தமா? அநியாயமாக இப்படி 14 வயசு கூட வரல, இறக்க போறிய, உனக்கு வருத்தமா? இது எப்போ? 1914. ஆமாம் பாபுஜி, எனக்கு வருத்தம். என்ன வருத்தம்? இந்த வயசில் அநியாயமாக இறந்து போகிறோமேன்னு வருத்தமா? இல்லை. அப்போ என்ன வருத்தம்? கடவுள் எனக்கு 2 கைகளை கொடுத்தார், 2 கால்களை கொடுத்தார், 2 கண்களை கொடுத்தார், 2 உயிரை கொடுக்காமல் விட்டு விட்டாரே, அதுதான் வருத்தம். என்னம்மா சொல்கிற? கடவுள் எனக்கு 2 உயிர்களை தந்திருப்பாரே, ஆனால் மகாத்மா காந்தி உங்கள் ஒத்துழையாமை போருக்கு இன்னொரு முறையும் உயிரை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருக்குமே. இந்த கைதட்டு அந்த பொண்ணுக்கு மறந்துடாதீங்க. யாராவது சொல்லுவாங்களா? காந்தி கண்ணீர் விட்டார். நீதாம்மா தமிழ் பொண்ணு, உனக்காக நான் தமிழ் படிக்கிறேன். குஜராத்திக்காரர், உனக்காக நான் தமிழ் படிக்கிறேன். அந்த பொண்ணு அப்படி திரும்பினாளாம், பாலசுந்தரத்தை பார்த்தாளாம். அண்ணா அந்த பாட்டை சொல்லுங்க, நான் கேட்டுட்டு இறந்து போகிறேன். என்னமோ பொள்ளாச்சிக்கு போகிறேன்னு சொல்கிற மாதிரி, இறந்து போகிறேன். நம்ம பயப்படுறது எமனுக்கு மட்டும்தான். ஏன்னா அவனுக்கு லஞ்சம் கொடுத்தா வாங்க மாட்டேன், கொடுத்துட்டான் பார்க்குறோம் வாங்க மாட்டேங்கிறான். நம்ம என்ன பண்ணுறது? அவ்வளவு அழகாக சொல்கிறார். என்ன சொல்கிறா? அந்த பாட்டை சொல்லுங்க அண்ணா. பாலசுந்தரம் ஒரு பாட்டு சொன்னார். இந்த பொண்ணு அதை கேட்டது, எல்லாரையும் பார்த்தது, சிரிச்சது, சிரிச்ச முடிக்கி நின்று வச்சு. முகத்திலே மரண பயம் கிடையாது. பிரமாதம்னு நம்ம சொல்கிறோம்ல, பிரமாதம்னா என்ன அர்த்தம்? அவர் பேச்சு ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு, அந்த பொண்ணு நடனம் ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு, அறிமுக உரை பிரமாதமாக இருந்துச்சு. சொல்கிறோமா இல்லையா? சொல்லப்படாது. பிரமாதம்னா பெரிய துக்கம்னு அர்த்தம். மரண பிரமாதம் நமக்கில்லையாம். கந்தர் அலங்காரம் நானா சொன்னேன், அருணகிரிநாத சுவாமி சொல்கிறார், மரணம் என்ற பெரிய துக்கம் நமக்கு கிடையாது. மரண பிரமாதம் நமக்கில்லையாம் என்றும் வாய்த்த துணை கிரணக்கலாபியும் வேலும் உண்டு, கிண்கிணி முகுல சரணப்பிரதாப சசிதேவி மாங்கல்ய தந்து ரட்சாபரண கிருபாகர ஞானாகர சுரபாஸ்கரனே. கந்தரலங்காரம் வாரி கீவா ஜெகநாதன் சொன்னார் எனக்கு, இனிமே பிரமாதம்னு சொல்லாதே. பிரமாதம்னா பெரிய துக்கம்னு அர்த்தம். இன்னைக்கு ஒருத்தர் குமரகுரு வர்ற பற்றி பேசினாரு, எப்படி இருந்தது? பிரமாதமாக இருந்தது. அப்படின்னா பெரிய துக்கமாக இருந்துச்சுன்னு அர்த்தம். எதுக்கு சொல்ல வந்தேன்? மரணம் தான் பிரமாதம், பெரிய துக்கம். இந்த பொண்ணு முகத்தில் கலை அழக சவக்கலை இல்லை, சிவக்கலை இருக்கு. சந்தோஷமாக இறந்து போயிட்டா. காந்தி கேட்டார், ஆமாம் இந்த பாட்டை ஏன் கேட்டா? சாகுற பொழுது எந்த பாட்டை படிச்சுட்டு சாகுறமோ, எந்த நினைப்போட சாகுறமோ அடுத்த பிறவி அந்த நினைப்போட வரலாம்.
தூங்குற பொழுது எந்த சிந்தனையோட தூங்குறமோ காலையில் எந்திரிக்கிற பொழுது அந்த சிந்தனை முதல்ல நிற்கும். தூக்கத்துக்கும் சாவுக்கும் என்ன வித்தியாசம்? சாவு என்பது ஃபைனல், தூக்கம் என்பது ரிகர்சல். தினம் ரிகர்சல் பண்ணி பார்க்குறோம் சாகிறதுக்கு. ஆமாம், உறங்கலும் விழித்தலும் போன்ற உண்மையின் உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு திருவள்ளுவர். இந்த பொண்ணு என்ன கேட்குது இன்னைக்கு? இந்த பிறவியில் இப்போ இந்த பாட்டை கேட்டால் அடுத்த பிறவி இந்த நினைப்போடு எந்திரிக்கலாம். அப்படியா? அது என்ன பாட்டு? அந்த பாட்டை எனக்கு ஒரு தரம் சொல்ல. காந்தி: முத்தி நெறி அறியாத மூர்கரொடு முயல்வேனை பக்தி நெறி அறிவித்து படவினைகள் பாரும் வண்ணம் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி எனையாண்ட அத்தன் எனக்கருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே. இந்த பாட்டு எங்கே இருக்கு? திருவாசகத்தில் இருக்கு. திருவாசகத்தில் எங்கே இருக்கு? 51 தலைப்பு அச்சோ பதிகம் முதல் பாட்டு. இதை ஆங்கிலத்தில் எழுதி கொடு. டிரான்ஸ்லிட்டரேஷன் அப்படியே. முத்தினா MUTHI, நெறினா NERI. நம்ம பய இப்போ அனுப்புகிறான் பாருங்க. நான்னா NAN, உனக்குன்னா UNAKKU. அது மாதிரி எழுதி கொடுக்க. காந்தி வாங்கி வச்சு படிச்சுட்டு என்னுடைய பிரார்த்தனையில் இது நிறைவு பாடல் திருவாசகம் நாராம். அதுக்கும் குமரகுருபர சுவாமிக்கும் என்ன சார் சம்பந்தம்? மகாத்மா காந்தி சொன்னபடி தமிழ் படித்தார். நம்ம தான் சத்தியம் பண்ணால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம், அவர் பண்ண மாட்டார். தமிழ் படித்தார். பள்ளத்தூர் அண்ணாமலை செட்டியார்னு ஒருத்தர், அவர் ரங்கூனில் வாழ்ந்தவர், பதிப்பகம் வச்சிருந்தார், திருக்குறளை பர்மிய மொழியில் வெளியிட்டார். அந்த காலத்தில் 1918-20 ஒட்டி அவர் காந்தி இங்கே வந்த உடனே பாரதா ஆசிரமத்தில் போய் கொஞ்ச காலம் இருந்தார். பாரதா ஆசிரமத்திலேருந்து வெளியில் வர்ற பொழுது காந்திகிட்ட ஒரு நோட்டை நீட்டினார். காந்தி என்னன்னு கேட்டார். ஆட்டோகிராஃப் கையெழுத்து போட்டு கொடுங்க. காந்தி இப்படி பார்த்தார், 5 ரூபா கொடு கையெழுத்து போட்டு தரேன். எதுக்கு 5 ரூபா? ஹரிஜன் வெல்ஃபேர் ஃபண்டு, ஹரிஜன நல நிதி, அதில் போடு 5 ரூபா கையெழுத்து. செட்டியார் என்ன கேட்டார் தெரியுமா? தமிழில் கையெழுத்து போடணும்னார். அப்படின்னா 6 ரூபா கொடு. அவர் பனியா செட்டியார், இவர் நாட்டுக்கோட்டை செட்டியார், ரெண்டும் விடா கண்டனும் கொடா கண்டனும். அப்போ 6 ரூபா கொடு. இவர் என்ன பண்ணார் தெரியுமா? 6 ரூபா தர்றேன், ஒரு பொன்மொழி எழுதி கையெழுத்து போடுங்கன்னார். காந்தி பார்த்தார், அப்போ 7 ரூபா கொடுன்னு கேட்கல. நல்ல வேலையாக கேட்கல. 6 ரூபாய டப்பாவில் போட காந்தி ஒரு பொன்மொழி எழுதி கையெழுத்து போட்டார். அது என்ன பொன்மொழி தெரியுமா? நீரில் எழுத்தாகும் யாக்கை மோக்க காந்தி. அந்த கையெழுத்து கல்கியில் வந்துச்சு, நான் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் ரொம்ப நாளைக்கு முன்னால். அந்த காலத்தில் தினசரி பத்திரிகைகள் செய்தித்தாள்கள்லாம் நல்ல செய்திகள் அதிகமாக வரும். கல்கியில் அப்படி நிறைய வந்த காலம் பொன்னியின் செல்வனுக்கு பைத்தியமாக நாங்கள்லாம் படித்த காலம் உண்டு. சரி, நீரில் எழுத்தாகும் யாக்கை மோக்க காந்தி. எனக்கு இது யார் பாடின பாட்டு? பார்த்தா வெண்பா மாதிரி தெரியுது. நீரில் எழுத்தாகும் யாக்கை, மரபின் மைந்தன் ஐயா சரிதானா? நீரில் எழுத்தாகும் யாக்கை வெண்பா இலக்கணப்படி கரெக்டாக வருது. இது எங்கள் திருவள்ளுவர் பாடலை தெரியுது, யார் பாடியிருப்பா? பிரட்டி பார்த்தா பாட்டு பூரா எனக்கு கிடைச்சிது. நீரில் குமிழி இளமை, இளமை என்பது தண்ணீரில் குமிழி மாதிரி போயிடும். நான் கூடத்தான் ஒரு காலத்தில் நல்லா இருந்தேன், வயசாகி போச்சுல்ல. நீரில் குமிழி இளமை நிறை செல்வம் நீரில் சுருட்டும் நெடுந்திரைகள். இந்த பணம் இருக்க தண்ணியில் அலை அடித்த மாதிரி ஓடி போயிடும். அதனால தான் மகாலட்சுமிக்கு அலைமகள்னு பேர். இன்னைக்கு இங்கே இருப்பா, நாளைக்கு அங்கே இருப்பா, நாளானைக்கு அங்கே இருப்பா. பெட்டிக்கு பெட்டி பெயரும் பெருமாட்டி, வட்டிக்கு வட்டி வளரும் திருவாட்டி. பணம் விடுதுவது சொல்றது இப்படி அலைமகள்னு பேர். சரிதானா? எதுக்கு சொல்ல வந்தேன் என்ன கேட்டார்? நீரில் குமிழி இளமை,
இளமை என்பது தண்ணியில் குமிழி மாதிரி போயிடும். நிறை செல்வம் நீரில் சுருட்டும் நெடுந்திரைகள், நீரில் எழுத்தாகும் யாக்கை. இந்த உடம்பு தண்ணியில் எழுதின எழுத்து மாதிரி ஓடி போயிடும். நமரங்காள் என் அன்புக்குரியவர்களே, நம்ம ஆட்களே, என்னே வழுத்தாதது எம்பிரான் மன்று. சிதம்பரத்தை கும்பிடாம வாழ்க்கையை வீணாக்கி விட்டீங்களே. உன் வாழ்க்கை இவ்வளவுதானே? நீரில் குமிழி இளமை, நிறை செல்வம், நீரில் சுருட்டும் நெடுந்திரைகள், நீரில் எழுத்தாகும் யாக்கை, நமரங்காள் என்னே வழுத்தாதது எம்பிரான் மன்று. இது யாரு பாடின பாட்டு தெரியுமா? குமரகுருவர சுவாமி பாடின பாட்டு. மகாத்மா காந்தி படிச்சிருக்கார். நம்ம ஆசிரியர் ரொம்ப பேருக்கே இந்த பாட்டு தகராறு. ஆமா, குமரகுருவர சுவாமின்னா தொடுக்குங்கட உட்பழம்பாடல் பேசிடுவோம், அதான் நமக்கு தெரிஞ்ச பாட்டு. இந்த பாட்டு யாருக்கு தெரியும்? எங்க பாடியிருக்கார் தெரியுமா? நீதிநெறி விளக்கம்னு ஒரு நூல், தியாகராச செட்டியார்னு ஒருத்தர், மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளையினுடைய மாணவர், ஊவே சாமிநாதையரோடு கூட படித்தவர். சாமிநாதையர் இவரை விட கொஞ்சம் கூட படித்தவர், ரெண்டு பேரும் அப்படி ஒன்னா படித்தவங்க. அந்த தியாகராச செட்டியார் எழுதுகிறார், திருக்குறள் பருவத்தே பெற்ற பிள்ளை நீதிநெறி விளக்கம். திருக்குறளுக்கு பருவத்தில் பிறந்த பிள்ளை. திருக்குறளுக்கு பிள்ளை பிறக்கிறதுக்கு 2000 வருஷம் ஆகியிருக்கு. நீ பேரம் பிறக்கிறதுக்கு அடுத்து எத்தனை வருஷம் ஆகுமோ தெரியலை. திருக்குறள் பருவத்தே பெற்ற பிள்ளை நீதிநெறி விளக்கம். அருமையான பாட்டுக்கள். யாரு பாடுறா? குமரகுருபர சுவாமி பாட்டை காந்தியடிகள் படிச்சிருக்கிறார். வாங்கும் கவளத்து ஒரு சிறிது வாய் தப்பின் தூங்கும் களிரோ துயர் உரா. யானைக்கு கவளம் கவளமாக கொடுக்குறோம். ஒரு கவளம் குறைஞ்சு போனால் அதுக்காக யானைக்கு ஒன்றும் கேடு வந்துடாது. அந்த ஒரு கவளம் கீழே விழுந்துட்டா 1000 எறும்பு சாப்பிட்டு போகும். சரிதானே? யானைக்கு ஒரு கவளம் குறைஞ்சா ஒன்றும் கெட்டு போயிடாது. இந்த எறும்புக்கு அது சாப்பாடாயிரும். கோடிக்கணக்காக வச்சிருக்கிறவர் ஒரு கோடி 2 கோடி எடுத்து கொடுத்தா அவருக்கு ஒன்றும் தெரியாது. அவங்க விட்டு நாய்க்கு போடுற சோப்பு கணக்கு அவ்வளவுதான். ஏழைகளுக்கு அது எல்லாருக்கும் போய் சேரும். வாங்கும் கவளத்து ஒரு சிறிது வாய் தப்பின் தூங்கும் களிரோ துயர் உரா. ஆங்கது கொண்டு ஊறும் எறும்பு இங்கு 1 கோடி உய்யுமால். கோடி எறும்பு சாப்பிட்டு போயிடும். ஆறும் கிளையோட என்று. அப்போ என்ன செய்யணும்? கொடுக்கணும். யார் சொல்கிறா? குமரகுருபர சுவாமி. தம்மின் மெலியாரை நோக்கி தமதுடைமை அம்மா பெரிதென்றகம் மகிழ்க. நம்மக்கிட்ட பணம் இருக்குது, இன்னும் பெரியவங்களை பார்த்து நம்ம அந்த அளவுக்கு போகலையேன்னு நினச்சிக்கிட்டு இருந்தால் வாழ்க்கை வீணாக போயிடும். மெலியாரை பார்த்து ஐயோ அவனை விட நம்ம தேவலையே அப்படின்னு நிம்மதி அடைவாயாக, இல்லைன்னா வாழ்க்கையில் நிம்மதியே இல்லாமல் போயிடும். யார் பாடுற பாட்டு? குமரகுருபர சுவாமிகள். இன்னொரு பாட்டு பாருங்க. அடுத்தமே நம்மளை பாராட்ட வேணும்னு நினைக்கிறீங்களா? ஆமாம் சார். பிறரால் பெருஞ்சுட்டு வேண்டுவான் யாண்டும் தவறாமே நோற்பது ஒன்று உண்டு. உன்னை எல்லாரும் பாராட்டணுமா? ஆமாம் சார். புகழணுமா? ஆமாம் சார். பொன்னாட வேணுமா? கட்டாயமாக வேணும் சார். அப்படின்னா ஒன்று செய். என்ன? எல்லாருடைய தீமைகளையும் சொல்லாதே, பெருமைகளை வாயாரச் சொல்லும். பிறர் பிறர் சீரெல்லாம் தூற்று. தூத்துறதுன்னா தெரியுமில்ல? சீர் பெருமையை சொல்லு. சிறுமை புறங்காத்து. சிறுமையை சொல்லாதே. யார் யாருக்கும் தாழ்ச்சி சொல்லல். யாராவது வந்து நீ யாருன்னு கேட்டால் நான் அடிமை, நான் நாய். மாணிக்கவாசக சாமி திருவாசகத்தில் 40 இடத்துக்கு மேலே நாய் நாய் நாய், நாயேனே தன்னடிகள் பாடுவித்த நாயகனை, நாயிற்கடையாம் நாயேனை. அதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நாய் இல்லையா? நாயில் கேடுகட்ட நாயா? எல்லா நாயும் சேர்ந்து ஒரு மகா நாடு போட்டுச்சான். ஒரு நாயை பார்த்து சீ நாயே போன்னு விரட்டி விட்டுச்சான். அந்த நாய் தான் நானுங்கிறார். நாயிற்கடையாம் நாயேனை, நயந்து நீயே ஆட்கொண்டாய்,
மாயப்பிறவி உன் வசமே வைத்திட்டிருக்கும் அதுவன்றி ஆயக்கடவேன் நானோதான் என்னதோ இங்கு அதிகாரம் காயத்திடுவாய் உன்னுடைய கலர்த்தியில் வைப்பாய் கண்ணுதலேன். ஏன் எதுக்கு சொல்ல வந்து அவ்வளவு பெரிய மாணிக்க வாசகர் தன்னை நாயின் தாழ்ச்சிய சொல்லிக்கிறார். ராமானுஜர் திருமலைக்கு போனாராம். வரவேற்க அவங்க மாமா திருமண நம்பி வந்தாராம். திருமண நம்பி தான் ராமானுஜருக்கு பேர் வச்சவர். இவங்க அம்மாவுக்கு அண்ணன். இவரை வரவேற்க அவர் வந்துட்டார். ராமானுஜர் கேட்டாராம், இந்த திருமலையிலே வேற யாரும் இல்லையா, நீங்க வரலாமா? சாதாரணப்பட்ட ஒருத்தரை அனுப்பக்கூடாதா? திருமல நம்பி சொன்னாராம், திருமலை பூரா தேடி பார்த்தேன், என்னை விட சாதாரணமான ஆள் கிடைக்கல. அதுதாங்க பெருமை. எனக்கு எல்லாம் தெரியும்னு நான் சொல்லிவிட்டா எல்லாரும் என்னை தூற்றுவார்கள். எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொன்னா பரவாயில்ல, இந்த ஆளுக்கு என்னமோ தெரியுது அப்படின்னு தெரிஞ்சுக்குவாங்க. சீரெல்லாம் தூற்றி சிறுமை புறங்காத்து யார் யாருக்கும் தாழ்ச்சி சொல்லல். இதெல்லாம் யார் பாடுனா? குமரகுருவர சுவாமி. ஒரு செய்தி சொல்லியிருக்கேன், இப்போ ரெண்டாவது செய்திக்குள்ள போறேன். காஞ்சிபுரம் திருமணிசை ஆழ்வார்னு ஒருத்தர் சந்த விருத்தம் அற்புதமாக பாடுவார். பழைய சிவவாக்கியர் பாடின மாதிரி திருமணிசை ஆழ்வார்கிட்ட ஒரு சீடன் கணிகண்ணன் பேர். இந்த சீடன் அரசாங்கத்தில் வேலை பார்த்தான். அந்த காலத்தில் இந்தியா 56 தேசம். காஞ்சிபுரத்துக்குன்னு ஒரு குட்டி ராஜா, அது ஒரு சமஸ்தானம் மாதிரி. அவர்கிட்ட வேலை பார்த்தான் கணிகண்ணன். அந்த காலத்தில் அந்த ராஜா சின்ன பையனாக இருக்கிற பொழுது திருவழியே போனார். ஒரு அற்புதம் நிகழ்ந்தது. என்ன? திருமணிசை ஆழ்வார்கிட்ட ஒரு பொண்ணு வேலை பார்த்தான். பொண்ணுன்னு சொல்லப்படாது, ஒரு 80 வயசு பொண்ணு. இப்போ புரியுதில்ல உங்களுக்கு, 80 வயசு இருக்கும். ஆனால் அந்த 80 வயசில் வந்து திருமணிசை ஆழ்வாருக்கு அந்த வேட்டியை துவச்சி போட்டு சாப்பாடு பண்ணி வச்சு திரு அழகிட்டு மெழுக்கிட்டு அப்படி போவா புண்ணியம். ஆழ்வார் பார்த்தார், ஏமா சம்பளமே வாங்காம இப்படி வேலை பார்க்குறியே, சம்பளம் வாங்குறவனெல்லாம் வேலை பார்க்க மாட்டேங்கிறான், நீ சம்பளத்தை வாங்காம வேலை பார்க்குறியே, உனக்கு நான் என்ன செய்யணும், ஏதாச்சும் கேளு. ஒன்று கேட்பேன், கேளு. எனக்கு இப்போ 80 வயசு. ஆமாம், 18 வயசு ஆகணும், 18 ஆகணும். 18 தீர்த்தத்தை எடுத்தார், தெளிச்சார், 18 வயசு பருவ பொண்ணு அழகாக நிற்கிறார். இப்போத்தான் 80. இதெல்லாம் பிரம்மாவால் முடியாது, ஆழ்வார்களால் தான் முடியும் ஆக்கிட்டார். 18 வயசு பொண்ணு வெளியில் கம்பீரமாக வர, அந்த ஊர் ராஜாவுக்கு 21 வயசு. அவன் எதிர்த்தாப்புல குதிரையில் வர, அண்ணலும் நோக்கினான், அவளும் நோக்கினாள், வந்தான், கல்யாணம் பண்ணான், பட்டத்து ராணி ஆக்கிவிட்டான். 10 வருஷம், 15 வருஷம், 18 வருஷம், 20 வருஷம் ஓடிடுச்சு. அவனுக்கு நரை வந்தது, திரை வந்தது, நோய் வந்தது, மூப்பு வந்தது. இந்த பொண்ணு 18 வயசு அப்படியே இருக்கு. பிரம்மா கொடுத்த உடம்புக்கு நரை, திரை, மூப்பு, சாக்காடு உண்டு. ஆழ்வார் கொடுத்த உடம்புக்கு அதெல்லாம் கிடையாது. அவன் ஆச்சரியப்பட்டான், என்ன எனக்கு இப்படி ஆயிடுச்சு, நீ இன்னும் அன்னைக்கு பார்த்த மாதிரி அப்படியே இருக்கியே. எங்கள் ஊரில் ஒரு பொண்ணை பார்த்து கேட்டேன், உனக்கு என்னம்மா வயசுன்னு, 19. என்ன 20 வருஷத்துக்கு முன்னால் கேட்டேன், அப்போவும் இதைத்தான் சொன்னேன், இப்போவும் இதைத்தான் சொல்கிற, ஏன்ன? நமக்கு அன்னைக்கு ஒரு பேச்சு இன்னைக்கு ஒரு பேச்சு கிடையாதுன்னா. இந்த காலத்தில் அந்த பொண்ணு 18 ஆயிடுச்சு. நமக்கெல்லாம் ஆசையாக இருக்குல்ல, மீண்டும் இளமை. ராஜா ஆசைப்பட்டான், அப்படியே இருக்கு உடம்பு. இப்போத்தான் அந்த பொண்ணு கதையை சொன்னான், இத்தனை நாளாக சொல்லலை. இந்த பெண்கள் மனசுக்குள்ளே ரகசியம் இருக்காதுன்னு சொன்னவன் வடிகட்டுன்னு முட்டாள். மன்னிச்சுக்கிடுங்க, ஏகப்பட்ட ரகசியம் இருக்குது. கடலாளங்கண்ட பெரியோரும் பெண்கள் மனதாளங்காண முடியாது. ஒரு பக்கம் இருக்கட்டும், இப்போ சொல்லிவிட்டா, சே இது அன்னைக்கே சொல்லாமல் விட்டுட்டியே. இப்போ ஆழ்வார் இருக்கார்ல, இருக்கார், நானும் இளமை வாங்கிக்கிட்டு வரேன், நம்ம கத்திரிக்காய் வாங்கிக்கிட்டு வர்ற மாதிரி. கணிகண்ணா நம்மள்கிட்ட வேலை பார்க்குறவன் வந்தான்.
ஆழ்வார்கிட்ட சொல்லி எனக்கு இளமை வாங்கி கொடு. என்ன கேட்குறீங்க? இளமை அதெல்லாம் நடக்கிற காரியம் இல்லை. அவராக பார்த்து கொடுத்தாத்தான் உண்டு. நான் போய் கேட்க முடியாது. என்ன நான் சொல்கிறேன் கேட்க மாட்டேங்கிற, என் ராஜ்யத்தை விட்டு போ, நாடு கடத்தியாச்சு. கும்பிட்டுட்டு வெளியில் வந்தான். ஆழ்வார்கிட்ட வந்தான், சாமி நான் ராஜ்யத்தை விட்டு போகிறேன், ஏன் என்னை அரசர் நாடு கடத்தி விட்டார். அப்படியா, நீ போறியா? இந்த மாதிரி மாணவன் எனக்கு எங்கே கிடப்பான்? நானும் உன் பின்னால் வர்றேன். திருமணிசை ஆழ்வார் பின்னால் போக, இந்த வேட்டியை பிடிச்சி யாரோ இழுக்கிறாங்க பின்னால். யாரா இழுக்கிறான்னு பார்த்தா, படுத்து கிடக்கிற பெருமாள் கையில் அந்த வேட்டி மாட்டி நிற்கிது. ஆழ்வார் திரும்பினார். என்ன பெருமாளே, நீயும் வர்றியா? பெருமாள் சொன்னார், வர்றேன். ஒன்று செய், நான் கண்ட இடத்துல படுப்பேன், கண்ட இடத்துல உட்காருவேன். உனக்கோ படுக்கிறதுக்கு பஞ்சு மெத்த மாதிரி ஒரு பாம்பனை இருக்கு. இந்த பாம்பனையில் படுத்தா நல்ல தூக்கம் வருமா? சார் படுத்து பார்த்தேலான்னு கேட்காதீங்க. படுத்து பார்த்தா இப்போ பேச மாட்டேன். நல்ல தூக்கம் வருமா? பாம்பனை, பாம்பனையை சுருட்டிக்கோ. பெருமாள் சுருட்டி தலையில் வச்சுக்கிட்டாராம், தோளில் வச்சுக்கிட்டாராம், மகாலட்சுமி கையை பிடிச்சிக்கிட்டாலாம். பெருமாள் கழுத்தில் துளசி மாலையாம், தலையில் மாலை, எல்லாத்திலையும் தேன் வழியுது. தேன், இந்த மாலை தண்ணீர் எல்லாம் வழிந்து போகிற பாதையெல்லாம் சேரும் சகதியுமாக போச்சான். மகாலட்சுமி நடக்க முடியாமல் தடுமாறினாலாம். பெருமாள் கையை பிடிச்சிக்கிட்டாராம். யார் பார்த்தான்னு கேட்குறீங்களா? குமரகுருபர சுவாமி பார்த்துருக்கார். என்ன சார் கதையை பாதியில் விடுறீங்களே? இல்லை, பூரா சொல்கிறேன். பெருமாள் பின்னால் போயிட்டார். பெருமாள் போனால் ஊரில் இருக்க மக்கள் பார்த்தாங்க, காஞ்சிபுரத்தில் பெருமாள் இல்லைன்னா வேறு என்ன இருக்குது? புறப்படி எல்லாரும், ஊரெல்லாம் போயாச்சு. மந்திரி பார்த்தார், ராஜாட்ட ஓடி வந்தார். மகாராஜா என்ன, ஊரெல்லாம் காலி, எல்லாம் புறப்பட்டு போயிட்டாங்க பக்கத்து நாட்டுக்கு. நானும் போகிறேன், உங்கள்கிட்ட ஒரு மரியாதைக்கு சொல்லிட்டு போகலாம்னு வந்தேன். நீங்கள் நன்றாக ஆட்சி செய்யுங்கள். மரம் இருக்குது, மட்டை இருக்குது, வீடு இருக்குது, செங்கல் இருக்குது, சுண்ணாம்பு இருக்குது, மனுஷன் மட்டும் இல்லைன்ட்டு போயிட்டேன். அந்த ஆள் எப்படி இருக்கு மகாராஜாவுக்கு? ஓடி வந்தார், நேராக வந்து மக்களை பார்த்தார். எல்லாரும் திரும்புங்கோ, மாட்டான். பெருமாள் வந்தால் தான் நாங்கள் வருவோம். மகாராஜா பெருமாள் காலில் போய் விழுந்தார். பெருமாள் சொன்னார், ஆழ்வார் வந்தால் தான் நான் வருவேன். ஆழ்வார் காலில் போய் விழுந்தார், கனிகண்ணை வந்தாத்தான் நான் வருவேன். கனிகண்ணங்காலில் போய் விழுந்தார் ராஜா. கனிகண்ணை மன்னிச்சுக்கிடுங்க, விழக்கூடாது, திரும்பி வாங்க. கனிகண்ணன் திரும்பினான். ஆழ்வார் என்னன்னு கேட்டார். ராஜா கூப்பிடுறாரு, போவோம். சரி, திரும்பினார். ரெண்டு பாட்டு, பெருமாளை அன்னைக்கு எந்திரிச்சு வான்னு சொன்னார்ல, அப்போ ஒரு பாட்டு, கனிகண்ணன் போகின்றான் காமரு பூங்கச்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டாம், துணி உடைய சென்னா புலவன். அதான் பெருமிதம். புலவன் யாரு? நாமார்க்கும் குடியல்லோ, துணி உடைய சென்னா புலவனும் செல்லுகின்றேன், நீயும் உந்தன் பயனாகப்பாய் சுருட்டிக்கொள். பாயை சுருட்டி தலையில் வச்சுக்கிட்டு புறப்படு. பெருமாள் சொன்னபடி பின்னால் போனாரா? இப்போ பெருமாள் கேட்குறார், என்னப்பா திரும்புறீங்களா? ஆமாம். உடனே அடுத்த பாட்டு ஆழ்வார், கனிகண்ணன் போக்கு ஒளிந்தான் காமரு பூங்கச்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டும், துணி உடைய சென்னா புலவனும் போக்கொழிந்தேன், நீயும் உந்தன் பயனாகப்பாய் படுத்துக்கொள். அப்பவே சுருட்டிக்கொள், இப்போ படுத்துக்கொள், பாயை விரிச்சு படுத்துக்கோ, நம்ம பார்த்து போகலாம். இனிமே அந்த ஊருக்கு ஓர் இருக்கைன்னு பேர். பெருமாளுக்கு யதோத்காரின்னு பேர். யதோத்காரின்னா என்ன? சொன்ன வண்ணம் செய்த பெருமாள். இதே குமரகுருபர சுவாமி மீனாட்சி அம்மை புள்ள தமிழில் பாடுறார். மதுரைக்கு நீங்கள் வந்திருப்பீங்க. மதுரைக்கு ரெண்டு கோயில் ரொம்ப விசேஷம். ஒன்று மீனாட்சி, இன்னொன்று கூடல் அழகப்பெருமாள். ஏன் தெரியுமா? 4000 திவ்ய பிரபந்தத்தில் காலத்தால் முற்பட்டது இயற்பா. முதல் ஆழ்வார்கள் 3 பேர் பாடின பாட்டு தான் ஆரம்பம். அதுக்கப்புறம்தான் மற்ற ஆழ்வார்கள் எல்லாம். அது 100, 100, 100, 300 பாட்டு. அதுக்கப்புறம்தான் மற்ற பாட்டெல்லாம். அப்போ முதல்ல அந்த பாட்டைத்தானே வைக்கணும். கால வரிசையில் வைக்கலை.
நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் பாடுறவங்க முதல்ல எதை வச்சாங்க தெரியுமா? மதுரை கூடலழக பெருமாள் சந்நிதியிலே பெரியாழ்வார் பாடின பல்லாண்ட முதல்ல வச்சாங்க. கூடலழக பெருமாள் சந்நிதியிலே பெரியாழ்வாரை யானை மேலே வச்சிருந்தாங்க. வச்சு பாராட்டி கூட்டிக்கிட்டு வர்றாங்க. பார்க்கறதுக்கு கருட வாகனத்தில் பெருமாள் வந்தாராம். பெருமாள் ரொம்ப அழகாக இருந்தாராம். பெரியாழ்வார் பார்த்தாராம், ஐயோ இந்த அழகை இந்த மக்கள் பார்த்தா கண்பற்றுமே திருஷ்டி பற்றுமே படும். நான் அனுபவிக்கேன் சார், இந்த வயசில் அந்த ஊருக்கு போய் இந்த ஊருக்கு போய் இப்போ இந்த ஊர்லேருந்து இப்படி ராத்திரி வந்துட்டீங்களேன்னு சொல்லுவேன். நாளைக்கு காலையில் நான் விழுந்துருவேன். நடக்குதா இல்லையா? கண் பற்றும். பெருமாளுக்கு கண் படப்படாதான். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட திண்டோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு. உலகத்தை காப்பாத்துறவனுக்கு இவர் காப்பு எப்படி இருக்கு? அடியோ மோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவாய் நின்பலமார்வினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதிவலத்துறையும் சுடராடியும் பல்லாண்டு படைபோர் புக்கு முழங்கும் அப்பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டே. பல்லாண்டு பாடின இடம் மதுரை கூடலழக பெருமாள் சந்நிதி. கூடலழக பெருமாள் தேர்ல வர்றார். இந்த தமிழ் படித்த நாலாயிரத்து திவ்ய பிரபந்தம் சொல்றவங்களை முன்னால விட்டுட்டாங்க. அவங்க அந்த கடைசியில் போறாங்க. பெருமாள் இங்க போறார். இந்த வேதம் சொல்ற ஆட்கள் பெருமாளுக்கு பின்னால விடாம வர்றாங்க. பார்த்தார் குமரகுருபர சுவாமி, பெருமாள் தமிழுக்கு பின்னால தமிழ் போயிடுச்சேன்னு ஓடிக்கிட்டு இருக்காரு. வேதங்கள் பெருமாள் போகப்படாதேன்னு பின்னாலேயே ஓடியாருதுன்னார். நான் தமிழ்ல சொன்னா பாட்டு கேளுங்க. பழமறைகள் முறையிட பைந்தமிழ் பின் சென்ற பச்சை பசுங்கொண்டலே. முந்தன வரியெல்லாம் நான் சொல்லலை. பழமறைகள் முறையிட பைந்தமிழ் பின் சென்ற பச்சை பசுங்கொண்டலே. பெருமாள் ஏன் பச்சையா இருக்காரு? தமிழால பாடப்பட்டதுனால பசுந்தமிழ் கேட்டதுனால பெருமாள் பச்சை ஆயிட்டார். ஆண்டாள் நாச்சியார் பாட்டு உங்களுக்கு தெரியுமில்ல, ஏறார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம். யசோத கண்ணு அழகா இருந்துச்சான். வியாக்யானகர்த்தா பெரியவாச்சாம்பள்ள சொன்னாரு, யசோத கண்ணு எப்படி அழகா இருந்துச்சு தெரியுமா? தன் பிள்ளையாகிற கண்ணனை மாறாதே பார்த்து கொண்டு இருக்கையாலே பார்த்த கண்ணு அழகாயிற்றுன்னாரு. பார்த்த கண்ணு அழகா இருந்தா இந்த கிருஷ்ணன் எவ்வளவு அழகா இருப்பான். ஏறா இருந்த கண்ணி யசோத இளஞ்சிங்கன். அதே மாதிரி தமிழின் பசுமையால் திருமால் பசுமையானார். பாடினது யாரு? குமரகுருவர சுவாமி. இது ரெண்டாவது செய்தி, அதுக்கு மேலே போகிறேன். அவர் வரலாறு என்ன? அவர் பாடின பாட்டுக்கள் என்ன? அவர் வாழ்க்கையில் என்ன சிறப்பு? எனக்கு ரொம்ப பிடிச்சவர் குமரகுருவர சுவாமி. அது என்ன தெரிஞ்சோ தெரியாமலோ முத்தையா அதை நமக்கு கொடுத்தார். எனக்கு ரொம்ப பிடிச்சது குமரகுருவர சுவாமி. ஏன் தெரியுமா? இந்திய நாட்டு ஒருமைப்பாடுன்னு சொல்றீங்களே, தாமிரபரணி கரையில் பிறந்தார். வைகை கரையில் அன்னையிடம் முத்துமாலை பெற்றார். காவிரி கரையில் உபதேசம் பெற்றார். கங்கை கரையில் மடம் கட்டினார். இந்தியாவை சுத்தியாச்சுங்க ஒருமைப்பாடு. பிறக்கிற போதே சன்னியாசி. அற்புதமான வரலாறு. 1625 ஸ்ரீ வைகுண்டம். பேரை சொன்னாலே புண்ணியம். அது என்னமோ இன்னைக்கு வைகுண்டம் பல்லாண்டு எல்லாம் கிருஷ்ணன் தயவு, சரிதானே? 1625 ஸ்ரீ வைகுண்டம். சண்முக சிகாமணி கவிராயர். வீட்டுக்கார அம்மா சிவகாம சுந்தரி. ரொம்ப காலம் தவம் கிடந்தாங்க. ஆண் குழந்தை பிறந்தது. தாமதமாக பிறந்த பிள்ளை அறிவாளியாக இருக்கும். இந்த பிள்ளை பேசவே இல்லை. நான் ஊமைன்னு சொல்ல மாட்டேன், பேசலை. ஏன் சில பேர் அமைதியாக மௌனமாக இருக்கிறது இல்லையா? காஞ்சி பரமாச்சாரியார் மோனத்தில் தானே இருந்தார் பாதி நாள். மோனத்தவன் தானே அது. அது மாதிரி பேசலை. குழந்தை பேசலை. பேச அனுபூதி.
பிறந்ததுவே. குழந்தை பேசலை, ரெண்டு மாதம் மூணு மாதம் நாலு வருஷம் அஞ்சு வருஷம் ஆச்சு, குழந்தை பேசலை. முருகா அந்த குழந்தை பேசலையே பகவானே, நீ பேச வைக்கணும் ஐயா. திருச்செந்தூருக்கு போயாச்சு. திருச்செந்தூர் முருகனுக்கு முன்னால் போய் பாடு கிடந்தார்கள். 45 நாள் பட்டினி, ஒருவேளை சாப்பாடு, கடலில் குளிக்க, பெருமானை கும்பிட, பாடல் பாட, குழந்தைய மடியில் வச்சுக்கிட்டு அவ்வளவு பாட்டு பாடுறாங்க. திருச்செந்தூர் பெருமானை பற்றி ஒரு செய்தி சொல்கிறேன். வைகுண்டம் பரமபதம் போக முடியாது, கைலாசம் போக முடியாது. நான் கைலாசம் போயிட்டு வந்தேன்னு யாராவது சொன்னால் நம்ம காதில் பூச்சுத்தரான்னு அர்த்தம். கைலாசத்தை பார்த்துட்டு வரலாம், போக முடியாது. நான் 3 தடவை போயிருக்கேன், பார்த்துருக்கேன். அங்கே தெரியும் கைலாசம், கிட்ட போக முடியாது. போனால் என்னாகும், ஆக்சிஜன் குறைச்சல், மூச்சு இழுக்கும், மறுநாள் பத்திரிகையில் கைலாச பதவி அடைந்து விட்டார். வந்துடும், திரும்ப முடியாது. ஆக்சிஜன் குறைச்சல், நாங்கள் நின்ன இடத்துல 40% டோல்மோ பாஸ், 22,000 அடி உயரம், மூச்சு முட்டுது. அதனால் கைலாசம் போகணுமா? ஆமாம் சார். பரமபதம் போகணுமா? ஆமாம் சார். திருச்செந்தூருக்கு போங்க போதும். யார் சொல்கிறா? திருப்புகள். பரமபதமாய செந்தில், செந்தில்னா எந்த ஊருமா? திருச்செந்தூர். பரமபதமாய செந்தில் முருகனவே உகந்து பழனிமலை மேல் அமர்ந்த பெருமாளே, பகையசுரர் சேனை கொன்று அமரர் சிறை மீள வென்று பழனிமலை மேல் அமர்ந்த பெருமாளே, பறவை மனை மீதிலன்று ஒரு பொழுது தூது சென்ற பரமனருளால் வளர்ந்த குமரேசா. எல்லாம் அங்கே தான், திருச்செந்தூர் பரமபதமாய செந்தில். கைலாசம், ஆமா, அதுவும் திருப்புகள் பாட்டு. கையிலை மலை அணைய செந்திற்பதி வாழ்வே, கரிமுகவன் இளைய கந்த பெருமாளே, இயலிசையில் உசித வஞ்சு கயர்வாகி, இரவு பகல் மனது சிந்தி துழலாதே, உயர் கருணை புரியும் என்ப கடல் மூழ்கி, உனை எனதுள் அறியும் அன்பை தருவாயே, மயில் தகர்கள் இடையறந்த திணை காவல், வனச குரமகளை வந்தித்தணைவோனேன், கையிலை மலை அணைய செந்திற்பதி வாழ்வேன், கரிமுகவன் இளைய கந்த பெருமாளே. கைலாசம் பரமபதம் எல்லாம் திருச்செந்தூர். ஆதிசங்கரருக்கு வயிற்று வலி வந்துதான் புஜங்கம் பாடினாரா, திருச்செந்தூர்ல போய். திருச்செந்தூர் பெருமானை கொஞ்சம் மனசுல வச்சு பாருங்க, இந்த வலது கையில ஒரு பூ இருக்கும், கொஞ்சம் அந்த மூலஸ்தானத்தை பார்க்கணும். வலது கையில ஒரு பூ இருக்கும், அது என்ன தெரியுமா? 5 சிவலிங்கத்தை வச்சு பூஜை பண்ணாரா முருகப்பெருமான். பூஜைக்கு பூவை எடுத்தாராம். வெளியில இருந்த தேவர்கள் முருகா சரணம், இந்த சூரனுக்கு அவன் தம்பி தாருகாசுரன் இறந்த செய்தி கிடைத்து விட்டது, தேவர்களை வதம் செய்கிறேன்னு சொல்லிட்டான். எப்போ வேணாலும் வருவான், எப்படி வேணாலும் வருவான், அக்னியா வருவான், காற்றா வருவான், சொல்ல முடியாது, முருகா என்றார்களாம். அப்பாவுக்கு எடுத்த பூவை போடாம அப்படியே திரும்பினாராம், அவ்வளவு சீக்கிரமா உன்னை காப்பாத்துறேன். பழனி ஆண்டவன் எப்படி நிற்கிறான்? நிற்கிறானா? உட்கார்ந்துருக்கானா? எப்படி நிற்கிறான் தெரியுமா? இடது கால் பின்னால், வலது கால் கொஞ்சம் முன்னால். இனிமே பாருங்க, வலது முழங்கால் முன்னால் இருக்கும், ரெடின்னா பறந்து ஓடி வந்துடுவான். 1, 2, 3 ரெடிங்கிறீங்கள, தயாராக நிற்கிறான். யாரா கூப்பிடுவா? நான் வர்றேங்கிறான். நம்ம அவனை தவிர யார் யாரையோ கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். இதான் நம்ம தலையெழுத்து. கையில் பூ இருக்கும், அது எந்த பூ? அப்பாவுக்கு போட எடுத்த பூவோட அப்படியே முருகன் காட்சி கொடுத்தானா கந்த புராணம். இந்த குழந்தை 5 வயசு, மேலே பார்க்குது, முருகனை பார்த்தது, கையில் உள்ள பூவை பார்த்தது. இன்னைக்கோட முடியணும். இன்னைக்கு இந்த குழந்தை பேசலைன்னா அவ்வளவுதான், கடலில் விழுந்து செத்து போயிடுவோம். 3 பேரும் தீர்மானம். மேலே அர்ச்சகர் தீபாராதனை காட்டுறார். முருகன் தலையிலிருந்து ஒரு பூ விழுந்தது. இது நல்ல சகுனம், நான் பல முறை அனுபவிச்சிருக்கேன். கீழே விழுந்தது, கையில் உள்ள பூ, கீழே ஒரு பூ, குழந்தை ஒரு பார்வை பார்த்தது. பூமேவு செங்கமலப்பு தேடுந்தேரறிய
பாமேவு தெய்வ பழமறையும் தேமேவு நாதமும் நாதாந்த முடிவும் நவைதீர்ந்த போதமும் காணாத போதமாய் ஆதிநடு அந்தங்கடந்த நித்தியானந்த போதமாய் பந்தந்தனந்த பரஞ்சுடராய் வந்த குறியும் குணமும் ஒரு கோலமும் மற்றெங்கும் செரியும் பரமசிவமாய் அறிவுக்கனாதியாய் ஐந்தொழிற்கும் அப்புறமாய் அன்றே மனாதிகளுக்கெட்டா வடிவாய் 122 கண்ணி 244 வரி பூரா சொன்னா நீ பேச்சு முடிஞ்சிடும். 244 வரி பேசாத பிள்ளையை முருகன் பாட வைத்தான். அதுவும் எப்படி? சைவ சித்தாந்தம், கந்த புராணம். அதுக்கு பேர் குட்டி கந்த புராணம்னு பேர். கந்தர் கலிவன்பா பூன்னு ஆரம்பிச்சுது. பூவை பார்த்ததில்ல, பூமேவு செங்கமல புத்தேளும் தேரறிய பாமேவு தெய்வ பழமறையும் யாருக்கு மெட்டாத எம்பெருமான் முருகப்பெருமான் சீக்கோல் டு சிவபெருமான். அதான் முதல்ல. சிவன் வேறு முருகன் வேறு அல்ல. சிவம் என்பது இஞ்சி, முருகன் என்பது சுக்கு. சிவம் என்பது தங்க கட்டி, முருகன் என்பது தங்க சங்கிலி. ரெண்டும் ஒன்று தான். இதுக்கு கூலி சேதாரம் உண்டு, அதுக்கு இல்லை. சரிதானே? சங்கிலி தேவலியா தங்க கட்டி தேவலியா? ஒரு அம்மாவை கேட்டேன், உங்கள் வீட்டுக்காரர் ஒரு 10 பவுனுக்கு தங்க கட்டி வாங்கி கொடுத்தா தேவலியா, தங்க சங்கிலி வாங்கி கொடுத்தா தேவலியா? அந்த அம்மா என்னை எப்படி பார்த்துச்சு? அவரை வாங்கி கொடுக்க சொல்லுங்க, அப்புறம் பதில் சொல்கிறேன். இதுக்கு நானா ஜவாப்தாரி? தங்க கட்டி தேவலியா தங்க சங்கிலி தேவலியா? என்னம்மா இது தேவல? சங்கிலியா தங்க கட்டியா? ரெண்டும் 10 பவுன். சங்கிலி. சங்கிலி ஏன் தங்க சங்கிலி? போட்டுக்கிட்டு அடுத்த வீட்டுக்காரிட்ட காட்டலாம். நம்ம நோக்கமே அதானே. எங்க உடையும் நகையும் நமக்கா? நமக்கு இல்லை, அடுத்தவன் பார்க்கணும் அப்படிங்கணும். நம்ம நோக்கமே அதானே. புரியுதா? முருகப்பெருமான் சங்கிலி, சிவபெருமான் தங்க கட்டி. யாரு சொல்றா? சந்நிதியா நிற்கும் தனி சுடரே. அருமையான வாக்கு. அந்த காலத்தில் எங்க அப்பா சொல்லி இந்த பாட்டை பூரா பாடம் பண்ணேன். டேய், இதை படிச்சு திருச்செந்தூர்ல போய் படுறா. படித்தேன். இன்னைக்கு வரைக்கும் மனசுக்குள்ள முருகன் உட்கார்ந்துருக்கிறான். எத்தனை கடைசிக்கு வர்றேன். இப்போ லேச ஆரம்பிச்சனா கடைசிக்கு வர்றேன். இப்போ அந்த கடைசி என்ன தெரியுமா? கந்தி பொதும்பருளு காரலைக்கும் சீரலைவாய் செந்தில் பதிபுறக்கும் செவ்வேளே. உனக்கு என்னடா வேணும்? இவ்வளவு நேரம் பாடிட்டியே, கேளு. கேட்க போறார். சந்ததமும் பல்கோடி விக்னமும் பல் பிணியும் இதெல்லாம் வரக்கூடாதான். இப்பாம்பும் பூதமும் இதெல்லாம் வரக்கூடாது. எவ்விடம் வந்தெம்மை எதிர்ந்தாலும் அவ்விடத்தில் பச்சை மயில் வாகனமும் 12 திண்டோளும் அச்சமகத்தும் அயில் வேலும் கச்சை திருவரையும் சீரடியும் செங்கையும் ஈராறு அருள் விழியும் மாமுகங்கள் ஆறும் விரிகிரணம் சிந்த புனைந்த திருமுடிகள் ஓராறும் எந்த திசையும் எதிர்தோன்ற வந்து இடுக்கன் எல்லாம் பொடிபடுத்தி எவ்வரமும் தந்து புகுந்து உல்லாசமாக உளத்திருந்து பல்விதமாம் ஆசு முதல் நாட்கவியும் அட்டாவதானமும் சீர் பேசுமியல் பல்காப்பிய தொகையும் ஓசை எழுத்து முதலாம் 5 இலக்கணமும் தோய்ந்து பழுத்த தமிழ் புலமை பாலித்து ஒழுக்கமுடன் இம்மை பிறப்பில் இருவாதனை அகற்றி மும்மை பெருமலங்கள் மோசித்து தம்மை விடுத்து ஆயும் பழைய அடியாருடன் கூட்டி தோயும் பரபோகம் துய்ப்பித்து சேய கடியேற்கும் பூங்கமல கால்காட்டி ஆட்கொண்டு அடியேற்கு முன்னின்றருள். இப்போ கந்தரர் கலிவன்பா பூரா படித்த புண்ணியம் உங்களுக்கு. என்ன சொல்றார்? பாம்பு பிசாசு 1000 சொல்கிறான்ல, அது வந்தால் அதுக்கு முன்னாலே முருகா நீ வரணும். அங்கே ஒரு அம்மா என் கூட சேர்ந்து படிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. புரியுதா? எத்தனை பேருக்கு பாராயணம்னு. பகவான் என்ன இங்கே உட்கார வச்சுவிட்டான், என்னை விட படித்தவங்க ரொம்ப பேர் கீழே உட்கார்ந்துருக்கிறாங்க. இதுதான் கடவுள் எனக்கு கொடுத்த பிச்சை. கடைசி என்ன சொன்னேன்? என்ன வேணும் கேளு. எந்த இடத்துலையும் நீ வரணும்.
செங்கேடு அடுத்த செனவடி வேலும் திருமுகமும் பங்கே நிறைத்தனர் பன்னிரு தோளும் பதுமமலர் கொங்கே தரளம் சொறியும் செங்கோடை குமரன் என எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எதிர் நிற்பனே. நான் எந்த இடத்துல நினைச்சாலும் முருகன் எனக்கு முன்னால வந்து நிற்பான். அதான் வந்து இடுக்கன் எல்லாம் பொடிபடுத்தி எல்லா துன்பத்தையும் மாற்று. வால்மீகி எழுதுகிறார், ஸ்கந்தசிய கீர்த்திம் அதுலாம் கலி கல்மஷ நாசினீம். கலியுகத்திலே துன்பம் போகணுமா முருகப்பெருமான கும்பிடு. ஸ்கந்தசிய கீர்த்திம் அதுலாம் கந்தனுடைய புகழ் எதுக்கு, கலி கல்மஷ நாசினீம். கலியில் வர்ற துன்பம் போகணும்னா கந்த பெருமானை கும்பிடு. முருகா நீ எப்படி வரணும் தெரியுமா, என்ன கேட்கிறார் தெரியுமா, நான் அடியார் கூட்டத்தில் இருக்கணும், இந்த அடியார் கூட்டத்துக்குள்ளே நான் இருக்கணும். ஆயும் பழைய அடியாருடன் கூட்டி, மாணிக்க வாசக சாமி அதைத்தானே கேட்டார். என்ன கேட்டார், உடையாள் உந்தன் நடுவிருக்கும் உடையாள் நடுவுள் நீ இருத்தி அடியேன் நடுவுள் இருவீரும் இருப்பதானால் அடியேன் உன் அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரியாய். சிவபெருமானே அம்பாளுக்குள்ளே நீ இருக்கிற, உனக்குள்ளே அம்பாள் இருக்கிறார், ரெண்டு பேரும் எனக்குள் இருப்பது சத்தியமானால் நான் எப்பவும் எப்போ வருவாரோ அடியார் கூட்டத்திலேயே இருக்கணும். ஆமாம், அடியார் கூட்டம் தானே. எங்க 2010, 2011, 2012 இத்தனை வருஷமா இவ்வளவு பேரை உட்கார வச்சு ஞானதானம் பண்றாங்கன்னா அவங்கள விட ஒரு கோயில் கிடையாது. இனிமே இதுக்கு ஞானதானம், சாப்பாடு போட்டால் தீந்து போயிடும், 3 மணி நேரத்தில் அதுக்கு வேற பேரு, அவ்வளவுதான். ஞானதானம் இருக்குல்ல 7 ஜென்மத்துக்கு உங்களை விடாது. ஒருமை கண் தாம் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமா புடைத்து. சின்ன பிள்ளை என்ன சொல்லுது, பெருமானே அடியேற்கு முன்னின்று அருள். நாம் பாடப்படாது, நீ பாடணும். நான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகன் தன் வார்த்தை வள்ளலார். 5 வயசு புள்ள இந்த போடு போடுது, முருகப்பெருமான் கருணை குமரகுருவரன் பேருக்கு தகுந்தாப்பில் புறப்பட்டது. அப்பா அம்மா கலட்டி விட்டாச்சு. நல்லா தூங்குறவன் கையில் இருக்கிற விசிறி நழுவது போலே கடவுள்கிட்ட அதிகமாக அன்பு செலுத்தி விட்டால் சொந்தம் உறவு நட்பு எல்லாம் நழுவிரும், நழுவிருச்சு. நழுவாமல் பிடிச்சிக்கிட்டு இருந்தா அங்கே ஒழுங்கில்லைன்னு அர்த்தம், அங்கே இருக பிடிச்சா இது நழுவிரும், நழுவிருச்சு. புறப்பட்டார் 5 வயசு பிள்ளை. மதுரைக்கு வர்றார், மீனாட்சியை பார்க்குறார். மீனாட்சி குழந்தையாக காட்சி கொடுத்தார். மீனாட்சிக்கு என்ன பெருமை தெரியுமா, மற்ற ஊரில் எல்லாம் போய் இது வேணும் அது வேணும்னு கேட்கணும், எங்கள் மதுரை மீனாட்சிகிட்ட போய் நின்னா போதும் உனக்கு என்ன வேணுமோ கொடுத்துருவான். நல்லதாக நினைக்கணும், எண்ணிய முடிதல் வேண்டும் நல்லவே எண்ணல் வேண்டும் பாரதி. உடனே கொடுப்பான். ஒன்று நீங்கள் போய் நில்லுங்க, அம்மா கைலாஸ் யாத்திரை போகிறோம், எல்லாரும் பயமுறுத்துறாங்க. ஒருத்தர் சொல்கிறார், 120 பேர் போனாங்க, பனிக்காத்து அடித்தது, 50 பேர் காரியம் முடிஞ்சு போச்சுங்கிறாங்க. தாயே பயமாக இருக்குது, நீ தான் காப்பாற்றணும் கேட்குறோம். பஞ்சமுக தீபாராதனை ஆகுது. யாரோ விஐபி வந்தாருங்கிறான். விஐபியும் இல்லை ஒன்றும் இல்லை, அது எங்களுக்கான தீபாராதனை, அது எங்களுக்கு தானே தெரியும். அம்பாள் பேச ஆரம்பித்தா நம்ம புரிஞ்சுக்கணும், அவள் பேசுகிறா நமக்குத்தான் காது கேட்காம போச்சு. அம்பாள் பேசுவான், அந்த கருணை. குழந்தைய பார்த்தாரா, பிள்ளைத்தமிழ் ஆரம்பிச்சிட்டார். உலகத்திலே ஏன் பிள்ளை பாடிய பிள்ளைத்தமிழ் இதுதான். அவர் சின்ன பிள்ளை தானே, என்ன வயசாகியா பாடினாரு. மகாவித்துவான் மீனாட்சி தரம் பிள்ளை 40 வயசுக்கு அப்புறம் பிள்ளைத்தமிழ் பாடினா குமரகுருபர சுவாமி பிள்ளையாயிருந்து பிள்ளைய பார்த்து பாடின பிள்ளைத்தமிழ். இப்போ ஒரு புண்ணியவான் இலங்கைக்காரர் அருமையா குமரகுருபர சுவாமிகள் பாட்டுக்களை அற்புதமாக பாடினார். அவர் திருவடிக்கு 1000 கோடி வணக்கம். அருமையா பாடினார் மீனாட்சி பிள்ளை தமிழ். உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச பாட்டு, அம்மா இங்க வா தொடுக்குங்கட உட்பளம்பாடல் தொடையின் பயனே. தமிழ் எப்படி இருக்கும், எங்க மீனாட்சி மாதிரி இருக்கும், கரெக்ட். தமிழுக்கும் ஓமை இல்லை, மீனாட்சிக்கும் ஓமை இல்லை. தொடுக்கும் கடவுள் அதுவும் பழம்பாடல் தொடையின் பயனே.
நடைபடுத்த துரைத்தீன் தமிழின் ஒழுகு நறுஞ்சுவையேன். அகந்தை கிழங்கை அகழ்ந்து எடுக்கும் தொழும்பர் உலக்கோயிற்கு ஏற்றும் விளக்கேன். ஆணவத்தை யார் ஒருவன் தோண்டி எரிந்தானோ அவன் மனத்தில் ஏற்றக்கூடிய விளக்கு. நம்மளை கெடுக்கிறது இந்த ஆணவம். காலையிலிருந்து ராத்திரி வரைக்கு நான் அதிகமாக சொன்ன ஒரே வார்த்தை நான், 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 நான். இந்த நான் போகணும். நானுங்கிறது மொத்தமாக போகணும். அகந்தை கிழங்கை அகழ்ந்து எடுக்கும் தொடும்பருளக்கோயிற்கு ஏற்றும் விளக்கே. அருமையான பாட்டு. தொடுக்கும் கடவுட்பழம் பாடல் தொடையின் பயனே, நடைபடுத்த துறை தீந்தமிழின் ஒழுகு நறுஞ்சுவையே. அகந்தை கிழங்கை அகழ்ந்து எடுக்கும் தொழும்பருளக்கோயிற்கு ஏற்றும் விளக்கே. வளர் சிமய இமயப் பொறுப்பில் விளையாடும் இளமென்பிடியேன். இமயமலையில் விளையாடுற பெண் யானை. இமயப் பொறுப்பில் விளையாடும் இளமென்பிடியேன். எரிதரங்கம் உடுக்கும் புவனம் கடந்து நின்ற ஒருவன் திருவுள்ளத்து அழகு ஒழுக எழுதி பார்த்திருக்கும் உயிரோவியமே. இந்த மீனாட்சி எப்படி இருப்பான், இவளை மாதிரி ஒரு ஓவியம் எழுதணும் அப்படின்னு ஒரு ஆள் நினைச்சாராம். எழுதி எழுதி பார்க்கறாராம், அவ மாதிரி இந்த ஓவியம் வரலையாம். யார் அந்த ஆள்? மிஸ்டர் சிவபெருமான். என்னங்க இதுக்கு மேல சொல்ல முடியுமா? ஒருவன் திருவுள்ளத்திலே எழுதி பார்த்தானா? திருவுள்ளத்து அழகு ஒழுக எழுதி பார்த்திருக்கும் உயிரோவியமேன். மதுகரம்பாய் மடுக்கும் குளர்காடேந்தும் இளவஞ்சி கொடியே வருகவே, மலையத்து வசன் பெற்ற பெருவாழ்வே வருக வருகவே. எல்லாரும் இந்த பாட்டை பாடுவாங்க. இந்த பாட்டுக்கு ஒரு சிறப்பு உண்டு. தமிழுக்கு சிறப்பு லகரம். வேறு எந்த மொழியிலையும் இது கிடையாது. கியாப்பே விஸ்வநாதம் அந்த காலத்தில் சொன்னார், தமிழில் 11,991 வகை பண்கள் இருக்கின்றன. தமிழில் கருவிகள் இருக்கின்றன. தோல் கருவி, துளைக்கருவி, நரம்பு கருவின்னு மூணு. தோல் கருவிக்கு முழவுன்னு பேர், துளைக்கருவிக்கு குழல்னு பேர், நரம்பு கருவிக்கு யாழ்னு பேர். இது மூணும் தமிழ் கருவியான்னு கேட்டாங்க. விஸ்வநாதன் சொன்னார், குழல், யாழ், முழவு தமிழுக்கே உரிய சிறப்பெழுத்து லகரம் மூணுலையும் வருது, அதனாலே இது தமிழ் கருவின்னார். 1942 சரிதானா? இப்போ சொன்னீங்கள்ல தொடுக்குங்கடவுள், எண்ணி பாருங்க, 12 இடத்துல சிறப்பு லகரம். 12 இடம் திருமுறை 12 சரிதானே? காலையில் பகல் நேரம் 12, ராத்திரி 12, ராசி 12, மாதம் 12, திருமந்திரத்தில் ஒரு வரிக்கு எழுத்து 12. எண்ணி பாருங்க. வீட்டில் போய் இந்த ஆள் சொன்னாரேன்னு, தொடுக்கும் கடவுள் பழம்பாடல் தொடையின் பயனே, நடைபடுத்த துரைத்தின் தமிழின் ஒழுகு சரியா நறுஞ்சுவையே, அகந்தை கிழங்கை அகழ்ந்து எடுக்கும் தொழும்பர் உளக்கோயிற்கு ஏற்றும் விளக்கே. வளர் சிமய இமயப் பொறுப்பில் விளையாடும் இளமென்பிடியே, எரிதரங்கம் உடுக்கும் புவனம் கடந்து நின்ற ஒருவன் திருவுள்ளத்தில் அழகு ஒழுக எழுதி பார்த்திருக்கும் உயிரோவியமே. மதுகரம்பாய் மடுக்கும் குளர்காடேந்தும் இளவஞ்சி கொடியே வருகவே, மலையத்து வசன் பெற்ற பெரு வாழ்வே வருகவே. சரியா போச்சா? 12 எழுத்துங்க. என்னமோ சர்க்கஸ் பண்ண மாதிரி அற்புதமான வாக்கு. பிள்ளமையின் வள்ளன்மை கொள்ளும் ஒரு பாண்டி பிராட்டி, என்ன வார்த்தை! தென்னற்கும் அம்பன்மலை மன்னர்க்கும் ஒரு செல்வி. பாண்டியனுக்கும் மகள் அம்பன்மலை மன்னன், இமைவானுக்கும் மகள். அவனி தலைந்திட மவுலி புனைந்தவள் ஆடுக செங்கீரை. தமிழ் கொஞ்சம் வருட்ட. தமிழோடு பிறந்து பட மதுரையில் வளர்ந்த கொடி சப்பாணி கொட்டி அருளேன். ஒரு வேடிக்கை என்ன தெரியுமா? மீனாட்சி போர்க்கோலத்தோட கைலாசத்துக்கு போனான். எல்லாரையும் ஜெயிச்சிட்டான்.
இந்திரன் அக்னி யமன் நிருதி வருணன் வாயு குபேரன் ஈசானன் எட்டு பேரும் காலில் விழுந்தாச்சு இந்த பொண்ணுக்கு. இந்த பொண்ணுக்கு முன்னால் ஒரு பெரிய சேனை நிற்குது. சேனைக்கு தலைவி சுமதி. பொண்ணு சுமதி எல்லாம் சண்டை, அவ்வளவு பேரும் விழுந்தாச்சு. கைலாசம் ஒன்று தான் பாக்கி. இந்த பொண்ணு கைலாசத்துக்கு புறப்பட்டு போயிடுச்சு. தடாதக பிராட்டி, மூணு முலை பிறக்கிற போதே மும்முலை பிராட்டி கைலாசத்துக்கு போயிடுச்சு. போய் அப்படி நிற்கிது. எல்லாரும் ஓடி போயிட்டான். நந்தியம்பெருமானே அரண்டுட்டாரு. எதிராக பெண் சிங்கம் மாதிரி வந்து நிற்கிது. பூதங்களெல்லாம் பயந்து ஓடிடுச்சு. நேர சிவபெருமான்கிட்ட போனார். பெருமானே, ஒரு பொண்ணு பாண்டி நாட்டிலேருந்து வந்திருக்கிறா, எல்லாரும் தோத்து போயிட்டோம், கவலைப்படாத, அந்த பொண்ணை நான் பார்த்துக்கிறேன். சிவபெருமான் அங்கேருந்து கம்பீரமாக வந்தாரா, இந்த பொண்ணை ஒரு பார்வை குளிர்ச்சியாக பார்த்தாரா, இந்த பொண்ணு நிமிந்து பார்த்துதா இதுவரைக்கு சிங்கம்னு நினச்சவ இப்போ பெண்ணுன்னு நினச்சா, தலையை குனிஞ்சா, வெட்கப்பட்டாள், கால் பெருவரலால் கோலம் போட்டாள், நடுவில் இருந்த முலை மறைந்தது. அந்த காலத்திலே குழந்தை பிறக்கிற பொழுது மூன்று மார்புகளோடு பிறந்தவள். பாண்டிய ராஜா கேட்டான், இதென்ன அசாதாரணமாக இருக்கே, கவலைப்படாதே, இவளுக்கு உரியவன் வரும் பொழுது நடுவிலே இருக்கக்கூடிய தனம் மறைந்து விடும், மறைஞ்சிருச்சு. இந்த பொண்ணு வெட்கப்பட்டாளாம். பொண்ணு எப்போ ரொம்ப அழகாக இருப்பா தெரியுமா? வெட்கப்படுற போது அழகாக இருப்பான். கர்ப்பத்தில் இருக்க குழந்தை வயிற்றில் இருக்கிற போது அழகாக இருப்பான். இதெல்லாம் அந்த காலத்தில் படிச்சிருக்கோம். இப்போ பயதான் வைக்கப்படுறேன். பொண்ணு கம்பீரமாக நிற்கிது, ஒன்றும் பேச முடியலை. இவன் தான் தலையை குனிஞ்சு கோலம் போட்டுக்கிட்டு இருக்கான். எங்கே போகுதோ தெரியலை. நம்ம என்னங்க, கால் பெருவரலால் கிளைத்து மின்னன நின்றாள். பரஞ்சோதி முனிவர், திருவிளையாடல் புராணம். சிவபெருமான் என்ன சொன்னார் தெரியுமா? நீ என்னைக்கு மதுரையை விட்டு புறப்பட்டியோ அப்போவே நான் உன் பின்னாலே வந்துக்கிட்டு இருக்கேன். நினச்சிங்க, சிவபெருமானே மனைவிக்கு பின்னால் தான் போயிருக்காரு. நான் ரொம்ப சொல்லப்படாது. எதுக்கு இதெல்லாம் சொல்ல வந்தேன் தெரியுமா? குமரகுருபர சுவாமி சொல்கிறார், கல்யாணத்துக்கு பொன் பார்க்கறதா இருந்தால் பொண்ணு அலங்காரம் பண்ணி பாட்டு பாட சொல்லுன்னு கேட்பாங்க. பொண்ணு பாட்டு பாடும், அப்புறம் என்ன சொல்லுவாங்க? பஜ்ஜி சாப்பிடுவாங்க, சொஜ்ஜி சாப்பிடுவாங்க, எல்லாம் சாப்பிட்டு நாங்கள் பதில் எழுதுறேன்ட்டு போயிடுவாங்க. போயிடுவாங்க. பத்து பேர் ஐம்பது பேர் வந்து பார்த்துட்டு பார்த்துட்டு போய் பொண்ணு பார்த்த செலவுக்கு ரெண்டு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிவிடலாம். அப்படித்தானே? இந்த பொண்ணு எப்படி வந்து நிற்கிறா? போர்க்கோலத்தில் நிற்கிறா. அழகா சொன்னார் குமரகுருபர சுவாமி, போர்க்கோலமே திருமணக்கோலமான பெண். அவளுக்கு திருமணக்கோலம் அதான் ஐயா. போர்க்கோலமே திருமணக்கோலமான பெண், பொன்னூசலாடி அருளேன், புழுகுனை சொக்கர் திரு அழகினு கொத்த கொடி. சொக்கன்னா அழகன், சொக்கின்னா அழகி, ரெண்டும் ஜோடி அப்படி. புழுகுனை சொக்கர் திரு அழகினு கொத்த கொடி, பொன்னூசலாடி அருளேன், பிள்ளமையின் வள்ளன்மை கொள்ளுமறு பாண்டி பிராட்டி. இப்படி பாடுனா அந்த மீனாட்சி கேட்பாளா மாட்டாளா? மூன்று மார்புன்னு சொன்னல, அதை சொல்றாரு. ஏன் சார், சாதாரண பெண்கள் மாதிரி ரெண்டு மார்போடு பிறக்கப்படாதா? ஏன் மூணு மார்பு? ஏன் தெரியுமா? இவள் மனிதர்களுக்கு உரியவள் அல்ல. ரெண்டு கண்ணுள்ள மனுஷனுக்கு உரியவள் அல்ல, மூன்று கண்ணுள்ளவனுக்கு உரியவள். அதனாலதான் மும்முலை பிராட்டி. நான் சொல்றேன்ல அர்த்தம். அந்த ஓதுவரையா பாடினார், சந்தோஷமா இருந்துச்சு. காலத்தோடு கற்பனை கடந்த கருவூலத்து பழம்பாடல், பாட்டு பூரா சொல்லலை, கடைசி வரைக்கும் ஓடுறேன். மூலத்தலத்து முளைத்த முழு முதலே முத்தந்தருகவே, முக்கட் சுடர்க்கு விருந்திடும் மும்முலையாய் முத்தந்தருகவே. முக்கண்களை உடைய பெருமானுக்கு விருந்து தருவதற்காக மும்முலை பிராட்டியாக வந்தவளே. இதை கண்டுபிடிச்சு சொன்னவர் குமரகுருபர சுவாமி. மீனாட்சி அம்மை அங்கேருந்து குழந்தையா வந்துட்டா. திருமண நாயக்க மகாராஜா உட்கார்ந்துருக்கார். இதெல்லாம் 1650 அதை ஒட்டிய காலகட்டம். இவர் பிறந்தது 1625. வந்து ராஜா மடியில் மீனாட்சி குழந்தையா உட்கார்ந்துட்டான்.
வருகை பருவம், அதுக்கு முன்னாலே முத்த பருவம். வருகை பருவம் வருகவே வருகவேன்னாலா பெருந்தே நிலைக்கும் நறுக்கூந்தல் பிடியே வருக. அப்பவே படித்தாங்க. இந்த பாட்டு கேட்ட உடனே அம்பாள் வந்து மடியில் உட்காந்துட்டான். மகாராஜா கழுத்தில் ஒரு பெரிய வைர மாலை போட்டிருந்தார். மகாராஜாவுடைய மாலையை அப்படியே எடுத்தார். வந்து இவர் கழுத்திலே முத்து மாலையை போட்டான். முத்தங்குடுன்னு கேட்டார்ல, இத்தனை பேருக்கு முன்னால் என்ன இருந்தாலும் ஒரு முத்தம் கொடுக்கிறது அவ்வளவு நல்லா இருக்காது. முத்தும் முத்து மாலையும் ஒன்று தானே. முத்து மாலையை கொண்டாந்து குமரகுருவர சுவாமி கழுத்தில் போட்டுட்டு அம்பாள் மீனாட்சி மறைஞ்சிட்டான். சார், இதெல்லாம் நடக்குமா? சில பேர் கேட்பீங்கள்ல, இப்போ சொல்கிறேன். மதுரை மீனாட்சி கோயிலில் இப்போ இருக்கிற தக்கார் கருமுத்து தீக்கண்ணன் அவர்கள் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னால் கும்பாபிஷேகம், மீனாட்சி கோயில் கும்பாபிஷேகம், அர்ச்சகர்கள் ஒரு தேதி வைத்தார்கள், அறங்காவலர்கள் ஒரு தேதி வைத்தார்கள். எந்த தேதியில் கும்பாபிஷேகம் சொல்ல முடியலை. சீட்டு எழுதி போடுவோம், 2 தேதியவும் மீனாட்சிக்கு முன்னால் போடுவோம், எடுப்போம், எந்த தேதி வருதோ அந்த தேதி திருக்குட நன்னீராட்டு. சரி, ட்ரஸ்டிகள் வந்தாச்சு, அர்ச்சகர்கள் வந்தாச்சு, மீனாட்சி சன்னிதானம் கொண்ட 2 சீட்டு இந்த தேதி அந்த தேதி போட்டாச்சு. திரும்புகிறார், இவ்வளவு உயர பொண்ணு வந்து நிற்கிது எது தப்பில். அம்மா இங்கே வா, இந்த சீட்டை எடு. ஒரு சீட்டை எடுத்தது. கருமுத்து கண்ணன் வாங்கி வாசித்து பார்க்குறார். அறங்காவலர்கள் சொன்ன தேதி வந்திருக்கு. உன் பேர் என்னம்மா? மீனாட்சி. ஓடி போயிடுச்சு. ஏன் வேறு பேர் சொல்லப்படாது? காமாட்சி, பர்வதவர்தனி, திரிபுர சுந்தரம், மீனாட்சி. ஓடி போயிடுச்சு. கண்ணன் சொல்கிறார், மீனாட்சி இன்னைக்கு சத்தியமாக இருக்கிறா. இதெல்லாம் எங்கள் அனுபவங்கள் எல்லையே கிடையாது. அதெல்லாம் பேச ஆரம்பித்தா தனி அனுபவ பேச்சாக ஆகிவிடும். அவள் பேசும் தெய்வம். மதுரை கலம்பகம் பாடுறாரு, மதுரை மீனாட்சி அம்மை குரம் பாடுறாரு, மதுரை மீனாட்சி அம்மை இரட்டமணி மாலை பாடுறாரு. என்ன வயசு? என் கணக்கு சரியாக இருந்தால் அதிகபட்சம் ஒரு 18-20 வயசு இருக்கும். அதுக்கு மேலே இல்லை இந்த பிள்ளைக்கு. குமரகுருவர சுவாமிகள் புறப்பட்டார். தருமபுரம் மாசிலாமணி தேசிகர் அங்கே போயிட்டார். இவருக்கு குருநாதர் வேணும்னு ஆசை. யாரை குருநாதராக ஏற்றுக்கொள்வது? அசரீரி வாக்கு மூலம் ஆண்டவன் சொன்னான், யாருக்கு முன்னாலே உன் வாய் தடைப்படுமோ, மடை திறந்த வெள்ளம் போல் பேசக்கூடிய நீ எப்பொழுது பேச்சு வராமல் நிற்பாயோ, அந்த இடத்திலே யார் எதிர்த்தாற்போல் இருக்கிறாரோ அவர்தான் உனக்கு குருநாதர். போ. இவ்வளவு பாட்டு பாடக்கூடிய குமரகுருவர் சுவாமி புறப்பட்டு வேகமாக வர்றார். மாசிலாமணி தேசிகர் தருமபுர ஆதீனம் மகா சன்னிதானம் அங்கே வந்துட்டார். வந்து அவருக்கு முன்னால் உட்கார்ந்து விட்டார். காலில் விழுந்தார், கும்பிட்டார். ஏதாச்சும் ஒரு பாட்டு சொல்லு. 5 பேர் அறிவும் கண்களே கொள்ள. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நடராஜாவை பார்த்தாராம். மெய் வாய் கண் மூக்கு செவியில் 4 அடபட்டு போய் அவளதையும் கண் வாங்கிக்கிச்சான். நடராஜாவை பார்க்கறதுக்கு கோடிக்கண்ணில் வேணும். மாலவன் மருகனை மன்றாடி மைந்தனை, வானவர்க்கு மேலான தேவனை, மெஞ்ஞான தெய்வத்தை, மேதினியில் சேலார் வயல் பொழில் செங்கோடனை சென்று கண்டு தொழ, 4000 கண் படைத்திலனே அந்த நான்புகனே. திருச்செங்கோட்டு பெருமானை பார்க்கறதுக்கு 4000 கண் படைக்காமல் 2 கண் படைச்சு அனுப்பிச்சானே அந்த பிரம்மா, அவன் ஒரு கஞ்சன். கஞ்சம்னா தாமரப்பூ, கஞ்சன்னா தாமரப்பூவில் இருக்கவன் அர்த்தம். நீங்கள் வேற அர்த்தம் பண்ணிக்கிட்டே அதுக்கு நான் என்ன பண்ணுறது? கஞ்சன் தானே அவன். கருத்தை புடைப்பித்து கம்சன் வயிற்றில், அதுவும் கஞ்சன் வயிற்றில்னு வரும். ஒரு பக்கம் மாசிலாமணி தேசிகர் இந்த பாட்டை கேட்டார்ல, அனுபவ பொருள் சொல். வாய் அடைச்சி போச்சு, சொல்ல வரல. பேசுறவங்க பேசுறாங்கன்னு நினைக்காதீங்க. பகவான் கொடுத்தாத்தான் பேச்சு வரும், கொடுக்கலன்னா மூச்சும் வராது.
தூங்கையில் வாங்குகிற மூச்சு கொஞ்சம் சுழி மாறி போனாலும் போச்சு. மடை திறந்த வெள்ளமா கொற்ற மனுஷன் திகச்சு போய் நிற்கிறார், பேச்சு வரலை. ஏன் கொடுத்தவன் நிறுத்திவிட்டான். சிவாஜி கணேசன் நல்லா பாடுறாரு, சிவாஜி கணேசனா பாடினாரு, பின்னால் டிஎம் சவுந்தரராஜன் பாடுறாரு. நம்ம சிவாஜி கணேசன் எப்படி பாடுறாரு தெரியுமா? அவர் பாட்டை நிறுத்தினா இவர் வாய் மட்டும் அசையும். யோசிச்சு பாருங்க, பகவான் கொடுக்குறோம், நாங்கள் வாய் அசைச்சிக்கிட்டு இருக்கிறோம். இது புரிஞ்சுட்டா நல்லா இருப்போம். நான் தான் பேசுகிறேன்னு நினச்சா அந்த பேச்சு அன்னைக்கையோடு முடிஞ்சு போயிடும். மாசிலாமணி தேசிகர்கிட்ட வாக்கு தடைப்பட்டது. இவர் தான் குருநாதர் காலில் விழுந்துட்டார். காஞ்சி பரமாச்சாரியார்கிட்ட கிருபானந்த வாரியார் போனார் காஞ்சிபுரம். வேகமாக சொல்கிறேன், அன்னைக்கு ஒரு பெரிய மகாநாடு. பரமாச்சாரியார் 100 ஆண்டு வாழ்ந்த புண்ணியவான், சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள். இன்னைக்கு நீங்கள் பேசணும்ட்டார் வாரியார். நான் என்ன பேசணும், அது அங்கே தான் சொல்லுவேன்ட்டார் பரமாச்சாரியார். மேடை போட்டாச்சு, பெருங்கூட்டம் உட்கார்ந்துருக்கு. பரமாச்சாரியார் தலைமை, வாரியார் பேசுகிறார். அதை கேட்டவங்க எவ்வளவு புண்ணியம் பண்ணியிருப்பாங்க. இது ஞான பழம், அது மோனத்தவம். வாரியார் ஞான பழம், பெரியவர் மோனத்தவம், ரெண்டும் பக்கத்தில். இப்பொழுது கிருபானந்த வாரியார் சுவாமிகள் அவருடைய அனுபவங்களை பேசுவார்ன்றார். மகாபாரதம் பேச சொன்னா 1 மாதம் பேசுவார். ராமாயணம் பேச சொன்னா 1 வருஷம் பேசுவார். திருப்புகள் பாடச் சொன்னா 10 வருஷத்துக்கு பாடுவார். அனுபவம்னு சொன்னா அனுபவிச்சவன் தான் ஐயா பேச முடியும். கடவுளை வாயோட வச்சவன் பேச முடியாதே. நான் என்னத்தை பேசுறது? வயலூர் கோயிலுக்கு நீங்க போன பொழுது 50 பைசா கொடுத்து வயலூர் ஆண்டவனுக்கு வெள்ளிக்கவசம் சாத்துபடி பண்ணி அதுக்காக பின்னாலே வயலூர் திருப்பணி பண்ண சொல்லி அந்த பெருமான் உங்கள்கிட்ட சொன்னானே, அதை சொல்லுங்க. இவர் காஞ்சி பரமாச்சாரியார் ஏகாம்பரேஸ்வரர் கோயிலுக்கு திருப்பணி செய்கிற பொழுது அந்த பர்மாஷல் ஏஜென்ட் ஒரு ஐயங்கார் வந்து கும்பிட்ட பொழுது அந்த அம்மாவுக்கு குழந்தை இல்லை, நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணினீங்க, மேலே இருந்து ஒரு மாங்கனி விழுந்தது, எதில், காஞ்சிபுரம் மரத்தில் இருந்து அந்த சின்ன பிஞ்சு, அந்த அம்மா அதை சாப்பிட்டாங்க, பின்னால் குழந்தை பிறந்தது, குழந்தைக்கு வலது பக்கம் தோளில் மாம்பிஞ்சு மாதிரி ஒரு மச்சம் இருந்துச்சு, அதை பேசுங்க. இவருக்கு எப்படி இருக்கும், என்னுடைய வாழ்க்கையில் நடந்த அனுபவத்தை பூரா இந்த ஆள் புட்டு புட்டு வைக்கிறாரு. நேரம் இல்லை, ஒரு நாளைக்கு பெரியவரை பற்றி பேசுனா இப்படி 1000 செய்திகள் எங்கிட்ட இருக்கு, போதும். எதுக்கு சொல்ல வந்தேன், பேச்சு நின்று போச்சு, அனுபவம், அனுபவ உரை முடியலை. குருநாதர் காலில் விழுந்துட்டார். குருநாதர் காலில் விழுந்து, நான் காசி யாத்திரை போகணும், இப்போ வேண்டாம், அவ்வளோதான். குரு வார்த்தைக்கு மறுவார்த்தை இல்லை. இவருக்கு ஆசை காசி யாத்திரை போகணும். வாழ்க்கையில் ஒரு முறையாவது விஸ்வநாதனை போய் தொட்டு தழுவி கும்பிட்டு வரணும். காசிக்கு 5 பெருமை தெரியுமா, பிணம் நாராது எத்தனை நாள் வச்சிருந்தாலும், பூ மணக்காது, மதுரை மல்லிகைப்பூவே அப்படித்தான் இருக்கும் அங்கே, கருடம் பறக்காது, பள்ளி சொல்லாது, மாடு முட்டாது, மனுஷன் முட்டுனா கூட மாடு முட்டாது. இன்னைக்கு நாளைக்கு நான் வருஷா வருஷம் போய் கும்பிடுறேன், பேட்டரியை சார்ஜ் போட்டுக்கிறேன் அங்கே தான். அப்படி 5 போய் பார்க்கணும், காசிக்கு போகணும். இப்போ வேண்டாம் போ, எங்கே போகிறது, சிதம்பரம் போ. சிதம்பரம் போகாமல் இருப்பேனோ, என் ஜென்மத்தை வீணாக கழிப்பேனோ, சிதம்பரம் போ. சிதம்பரத்துக்கு போயிட்டார். சிதம்பர செய்யுட்கோவை சிவகாமி அம்மை இரட்டை மணி மாலை, சிதம்பரம் மும்மணி கோவை. ஒரு ஒரு இடம் சொல்கிறேன், அந்த பாட்டு நல்ல சபை, அதனால் சொல்கிறேன். நடராஜா, நீ ஆடுற இடத்துக்கு என்ன பேர், சிற்றம்பலம்னு பேர். சித்த அம்பரம் ஒரு அர்த்தம், அறிவுமயமான ஆகாசம், இன்னொன்று சின்ன அம்பலம், சிற்றம்பலம், அப்படித்தானே அர்த்தம். அதை எடுத்துக்கிட்டார். உனக்கு மலைகளெல்லாம் கைகள், ஆகாசம்தான் உனக்கு திருமேனி. ஆகாசம் எவ்வளவு தூரம்,
தெரியாது. அண்டங்கள் எத்தனை தெரியுமா? அண்டம்னா யூனிவர்ஸுங்கிறோம். எப்படி சூரியன் சந்திரன் பூமி எல்லாம் சேர்த்தா ஒரு அண்டம். இப்படி 101 கோடியை விட அண்டங்கள் அதிகம் அப்படின்னு மாணிக்க வாசக சாமி சொல்றார். 101 கோடியின் மேற்பட விரிந்தன. இந்த 101 கோடிக்கு மேற்பட்ட அண்டங்களை ஒரு தராசில வச்சு, சிவபெருமானை ஒரு தராசில வச்சு திரும்பி பார்த்தா, சிவபெருமானை பார்த்த கண்ணுக்கு இவ்வளவு பெரிய அண்டங்கள் காலையில் நம்ம வீட்டில் ஜன்னலை திறக்கிற பொழுது வெயிலில் தூசி பறக்குது பாருங்க, தூசி மாதிரி இருக்குமா? யார் சொல்கிறா? மாணிக்க வாசக சாமி. அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கம் அளப்பெருந்தன்மை வளப்பெருங்காட்சி ஒன்றனுக்கொன்று நின்றலில் பகரின் 101 கோடியின் மேற்பட விரிந்தன. இல் நுழை கதிரின் துண்ணனுப்புறைய சிறியாக பெரியோன். இல்லைன்னா வீடு, கதிர்னா சூரிய ஒளி, இல் நுழை கதிரின் துண் அணுப்புறைய தூசி மாதிரி இருக்குமா? இவ்வளவு பெரிய சிவபெருமான், ஐயா இந்த சின்ன அம்பலத்தில் நீ எப்படியா ஆடுற? சிற்றம்பலம் போய் பாருங்க, சிதம்பரம் இவ்வளவு உண்டு இடம் தானே நடராஜ ஆடுற இடம். அமெரிக்காவில் இருந்து ஆராய்ச்சி பண்ணானா, பூமி உருண்டைனா நடுப்புள்ளி இருக்கணுமே, மையப்புள்ளி எங்கே இருக்கு? கணக்கெல்லாம் போட்டோம், அட்சரேக தீர்க்கரேக எல்லாம் போட்டு இந்தியாவில் இருக்குன்னு கண்டுபிடிச்சான். இந்தியாவில் எங்கே இருக்கு? தமிழ்நாட்டில் இருக்குன்னா. தமிழ்நாட்டில் எங்கே இருக்கு? சிதம்பரத்தில் இருக்கு. சிதம்பரத்தில் எங்கே இருக்கு? நடராஜா கோயிலில் இருக்கு. நடராஜா கோயில் பெருசு இல்லை, கணக்கு போட்டான், எங்கே இருக்கு? சிற்றம்பலத்தில். எங்க நடராஜா நின்று ஆடுறாரோ அந்த இடம் தான் உலகத்துக்கு மையப்புள்ளி. எங்க கொண்டே உட்கார வச்சிருக்காங்க நடராஜாவன். கற்பனை கடந்த சோதி கருணையே உருவமாகி அற்புத கோல நீடி அருமறை சிரத்தின் மேலாம் சிற்பர வியோமமாகும் திருச்சிற்றம்பலத்துள் நின்று பொற்புடன் நடஞ்செய்கின்ற பூங்கலல் போற்றி போற்றி. பெரிய புராணம். வேதண்டமே புயங்கள் மலைகளெல்லாம் உனக்கு கைகள், விண்ணே திருமேனி ஆகாசம் மில்கிவே அதுதான் உனக்கு திருமேனி, மூதண்ட கூடமே மோலியாம் உன் தலைமுடி தெரியலே அது எங்கேயோ இருக்கு, கோதண்டம் ஒற்றை மாமேறு நீ கையில் தூக்குற வில்லு மேருமலை உமாபதியார் நின்று ஆட பற்றுமோ சிற்றம்பலம். இவ்வளவு பெரிய ஆடு நின்று ஆடுறதுக்கு இந்த சிற்றம்பலம் போதுமா? இன்னொரு பாட்டு பாருங்க. நடராஜா ஆடுறார், எந்த காலை தூக்கி ஆடுறார் சிதம்பரத்தில்? இடது காலை. இடது காலை தூக்கி வலது காலை ஊன்றி ஆடுவார். எங்கள் மதுரையில் மட்டும் வலது காலை தூக்கி இடது காலை ஊன்றி ஆடுவார். ஊன்ற கால் பலமாக இருக்கணும். மதுரையில் மீனாட்சி ராஜாத்தி இடது கால் அவ காலை ஊனிக்கிட்டார். சிதம்பரத்தில் இவர் தான் எல்லாம், சரிதானே? அதனால வலது காலை ஊன்றி இடது காலை தூக்கி ஆடினாராம். அந்த பக்கம் பெருமாள் படுத்து கிடப்பார் சிதம்பரம். பெருமாள் அப்படி பார்த்தா தூக்கின வலது கால், தூக்கின இடது கால் தெரியுமா, கீழே இருக்கிற வலது கால் தெரியுமா? பெருமாள் பார்த்தா தூக்கின கால் தானே தெரியும். எந்த காலை தூக்குறாரு? இடது காலை. ஏன் வலது காலை தூக்கப்படாதா? குமரகுருபுர சுவாமி கேட்குறார். ஏன் தெரியுமில்ல? திருமால் ஒரு காலத்தில் சிவபெருமானுடைய திருவடியை பார்க்கணும்னு பன்றியாக மாறி தொலைச்சு பார்க்க முடியாமல் வந்துட்டார். இப்போ இவர் வலது காலை தூக்கி ஆடினால் அவர் பார்த்து விடுவார். இடது காலை தூக்கி ஆடினா இடது கால் அம்பாள் கால், அவர் தங்கச்சி, பார்த்தா பார்த்துட்டு போகிறார். நம்ம காலை பார்க்கலையில்ல, இதெல்லாம் சமத்காரம்னு வேறு. எங்க அரணு அரியும் வேறையா? இந்த கண்ணு இந்த கண்ணு வேறையா? அப்பாவும் அம்மாவும் வேறையா? அப்பா தான் சிவபெருமான், அம்மா தான் பெருமாள். வள்ளலுக்கு பெண்பால் வள்ளி, மூடனுக்கு பெண்பால் மூடி இல்லை மூடத்தி, தொண்டனுக்கு பெண்பால் தொண்டி இல்லை தொண்டச்சி, அரணுக்கு பெண்பால் அரி. அரண்னா சிவபெருமான், அரின்னா பெருமாள். இவ்வளவுதானையா? யார் சொல்றா?
தக்கனார் வேள்வி தகர்த்து சமர் முடித்த நக்கனார் தில்லை நடராஜர் உக்கல் படப்பாயலான் காண. படப்பாயலான்னா பாம்புல படுத்திருக்கிற பெருமாள். பைந்தொடிதாள் என்றோ இடப்பாதம் தூக்கியவாறின்று. பைந்தொடினா யாரு? அம்பாள் பராசக்தி. அவளுடைய கால் என்று இப்பொழுது இடது பாதத்தை தூக்கி ஆடினார். நிறைய செய்திகள் இப்போ சிதம்பரத்துக்கு வந்துட்டார். சிதம்பரத்தில் போய் பெருமானை பாடினார். சிதம்பரத்திலிருந்து புறப்பட்டு ஒவ்வொரு ஊராக போகிறார். முக்கியமான ஊர் எந்த ஊர்? வைத்தீஸ்வரன் கோயில். நம்ம தமிழ்நாட்டில் நாலு ஊருக்கு புகழ் அதிகம். ஒரு ஊரில் அம்மா தான் எல்லாம், மதுரை. ஒரு ஊரில் அப்பா தான் எல்லாம், சிதம்பரம். ஒரு ஊரில் குழந்தை தான் எல்லாம். அம்மாவும் அப்பாவும் உட்கார்ந்துருப்பாங்க, 400 கோடி நகையை குழந்தை கழுத்தில் போட்டு கார்த்திகை அன்னைக்கு அந்த குழந்தை முத்துக்குமார சாமியாக வந்து நிற்கும். புள்ளிருக்கு வேலூர் வைத்தீஸ்வரன் கோயில், முத்துக்குமார சுவாமி கார்த்திகை அன்னைக்கு போய் பாருங்க, அவருக்கு போட்டிருக்க நகை மதிப்பு 400 கோடி. இன்னும் பத்திரமா வச்சிருக்காங்க, கையெடுத்து கும்பிடணும். நம்மள்கிட்ட கொடுத்திருந்த பங்கு போட்டிருப்போம், அவ்வளவு அழகா இருக்கார். அங்க போறார், அங்க ஒரு பிள்ளை தமிழ், அழகான பாட்டு. ஒளியாத புவனத்துயிர்க்குயிரதாய் நிற்பது ஒரு தெய்வம் உண்டனை எடுத்து உரையால் உணர்த்துவதை ஒளிய எவரவர்கட்கும் ஊன்கண் உலக்கண்ணதாம் விழியாக முன் நின்று தன்னடி சுரந்து அவர்கள் வேண்டிய வரங்கொடுப்பான். முத்துக்குமாரசாமி எப்படி கண்ணீர் விட்டு அழுதால் வேண்டிய வரங்கொடுப்பானா? ஏண்டா முந்தானத்து வந்து கேட்டேன், வரங்கொடுத்தேன், இன்னைக்கு திரும்ப வர்றியே, வேற ஆள் கிடைக்கல அப்படின்னு சொல்ல மாட்டானா? நம்மளா இருந்தா பழனிக்கு போனேன், இந்த முன்னால பிச்சைக்காரங்க உட்கார்ந்துருந்தாங்க, ஆளுக்கு 1 ரூபா போட்டேன். இந்த கடைசியாக உட்கார்ந்த பிச்சைக்காரன் வந்து அங்கே உட்காந்துக்கிட்டேன், 1 ரூபா கிடைக்கும்ல, நானாக கொடுக்குற ஆள் ஆளை கண்டுபிடிச்சி விட்டேன், நான் எவ்வளவு பெரிய ஆள் கண்டுபிடிச்சி விட்டேன். டே நீ எப்போ அங்கே உட்கார்ந்த ஆள் தானே? ஆமாங்க ஐயா. ஏண்டா என்ன சேட்டையா பண்ணுறீங்க, போடா. எனக்கு சந்தோஷம், கண்டுபிடிச்சி விட்டோம். போயிட்டேன், மலை ஏறினேன், பழனி ஆண்டவனுக்கு முன்னால் போய் நிற்கிறேன். பழனியப்பா, அந்த காலத்தில் நான் காலேஜில் சேர்ற பொழுது படிப்பு நல்லா வரணும்னு கேட்டேன், கொடுத்தேன். நல்ல வேலை கிடைக்கணும்னு கேட்டேன், உன் சந்நிதியில் வேலை கொடுத்தேன். நல்ல பொண்ணு கல்யாணத்துக்கு வேணும்னு கேட்டேன், கல்யாணம் பண்ணி வச்சேன். பிள்ளைங்க வேணும்னு கேட்டேன், 3 பிள்ளை கொடுத்தேன். எல்லா பிள்ளையும் படிக்கணும்னு கேட்டேன், நல்லா படிச்சுது. எல்லா பிள்ளைக்கும் கல்யாணம் ஆகணும்னு கேட்டேன், நல்லா நடந்தது. பகவானே இப்போ கேட்குறேன், இனிமே ஒரு பிறவி இருந்தால் கொடுத்தா கொடுத்துக்கோ, அதை பற்றி கவலை கிடையாது. இன்னொரு பிறவி இருந்தால் 2 வரம் கொடு. என்ன? உன்னை மறக்கப்படாது, தமிழை மறக்கப்படாது. நீ எத்தனை பிறவி வேணாலும் கொடுத்துக்கோ, 2 வரம், சிவப்பற்றும் தமிழ்பற்றும். சிவப்பற்று இருந்தாத்தான் பக்தி இருக்கும், தமிழ்பற்று இருந்தாத்தான் இப்படி அனுபவிக்கலாம். எங்க தமிழ் படிக்கலைன்னு அனுபவிக்க முடியுமா? இதான் கேட்டேன். பின்னாலிருந்து ஒரு ஆள் சிரிக்கிறான், யார் அது? திரும்பி பார்க்குறேன், அந்த பிச்சைக்காரன். ஐயா, நீங்கள் முருகன்ட்ட இத்தனை கேட்டு வாங்கியிருக்கீங்க, நான் உங்கள்கிட்ட 2வதாக 1 ரூபா கேட்டேன், கொடுக்க மாட்டேன்னுட்டீங்களே, இப்போ சொல்லுங்கள். வேண்டுமடியவர்கள் வேண்டும் பொருளை எல்லாம் வேண்ட வராது உதவும் பெருமாளே. மொழியுமடியார்கள் கோடி குறை கருதினாலும் வேறு முனிய அறியாத தேவர் பெருமாளே. ஏண்டா நேத்து கொடுத்தேன் முந்தானத்து கொடுத்தேன்னு சொல்லாம கொடுத்துக்கிட்டே இருக்கிற பெருமாளே அதை பாடுறார்.
ஒளியாத புவனத்துயிர்க்குயிரதாய் நிற்பது ஒரு தெய்வம் உண்டனை எடுத்து உரையால் உணர்த்துவதை ஒளிய எவரவர்கட்கும் ஊன்கண் உலக்கண்ணதாம் விழியாக முன் நின்று தன்னடி சுரந்து அவர்கள் வேண்டியவரம் கொடுப்பான் மெய்கண்ட தெய்வம். யாரு? மெய்கண்ட தெய்வம். இத்தெய்வமல்லால் புவியில் வேறில்லை என்றுணர்ந்தியால் என்ன கொடுப்பா? முருகன் தேவலோகமா? இல்லை. கைலாசமா? இல்லை. இந்திரலோகமா? இல்லை. வைகுண்டமா? இல்லை. அப்போ அவனையே கொடுப்பான். இந்த லோகமெல்லாம் போயிடும் ஐயா. டெபாசிட் போட்டு வாங்கி செலவழிச்சா எத்தனை நாளைக்கு தாங்கும்? அதுவும் டெபாசிட்டை எடுக்கிறதுக்கே அன்னைக்கு பேங்க் ஸ்ட்ரைக்கா இல்லையான்னு நினைக்க வேண்டியிருக்கு. நம்ம காசை நம்ம எடுக்கிறதுக்கு நடக்குதா இல்லையா? பொழியாத புயல் தங்கு புவனமும் பொழியாத புயல் பெருமாள். மேகம் பொழியாத மேகமாது. பொழியாத புயல் தங்கு புவனமும் நான்முக புத்தேள் பெரும் புவனமும் பொன்னுலகு மண்ணுலகு மெவ்வுலகு வேண்டினும் பொருளன்றி வர்க்குமற்றை அழியாத வீடுந்தரக்கடவன் இவனுடன் அம்புலியாடவாவே அழகு பொலி கந்தபுரி தளையவரு கந்தனுடன் அம்புலியாடவாவே. அம்புலி பருவம் அந்த காலத்தில் எனக்கு ஒரு எண்ணம், நல்ல பாட்டு கிடைச்சா 15 நாளைக்கு காலையில் எந்திரிச்சு பல்லு விளக்கிட்டு அந்த பாட்டை படிப்பேன், 16வது நாள் பாடமாயிரும். அப்படி பாடம் பண்ண பாட்டு இந்த பாட்டு, முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ். சரி, திரும்ப குருநாதர்கிட்ட வந்தார். குருநாதா வயசாகுது, எல்லாம் உறிஞ்சு சுத்திட்டேன், காசிக்கு போகணும், உத்தரவு கொடுங்க. சரி போ. குரு உத்தரவு கிடைச்சிருச்சு, நடந்து காசிக்கு போறார். கிட்டத்தட்ட 3000 கிலோமீட்டர் ராமேஸ்வரத்திலேருந்து காசிக்கு பாத யாத்திரை போறாங்க. ஒரு நாளைக்கு 25 கிலோமீட்டர். யோசிச்சு பாருங்க எவ்வளவு காலம், 4 மாசம் 5 மாசம் ஆகுது. ஒழுங்கா நடக்கணும், நம்ம தான் நடக்கணும். ஆமா, பின்ன என்ன? நேர கார்லையோ பஸ்ஸுலையோ ட்ரெயின்லையோ போய் பார்த்தா கடவுளை நம்ம பார்க்குறோம், பாத யாத்திரை போனால் பகவான் நம்மளை பார்க்குறாரு. ஆமா, 3000 கிலோமீட்டர். குமரகுருபர சுவாமி என்ன ஃப்ளைட்லையா போனார்? நம்ம இன்னைக்கு ஃப்ளைட்டில் போகிறோம், விஸ்வநாதரை பார்க்கணும். ஹலோ விஸ்வநாதர், ஹவ் ஆர் யூ? ஐ ஆம் ஓகே. திரும்பிடுறோம். நம்ம அவ்வளவு வேகமாக ஓடி போயிட்டு ஓடியாராம். நடக்கிறார் 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 காசிக்கு போயிட்டார். கங்கைக்கரை காசிக்கு எதுக்கு போனார்? மடங்கட்டணும், சைவ சித்தாந்தத்தை அங்க உள்ள மக்களுக்கு சொல்லணும், வாழ்க்கைக்கு நோக்கம் அது. ஆமா, மடங்கட்டணும்னா ஹிந்தி பேச தெரியணுமே. தாராஷிகோ ஆட்சி, தாராஷிகோ யார் தெரியுமா? அவுரங்கசீபுக்கு அண்ணன். அவனை கொலை பண்ணி விட்டு தான் அவுரங்கசீப் பின்னால பட்டத்துக்கு வந்தான். தாராஷிகோ அவன்தான் காசியில ராஜா, முஸ்லீம் மன்னன். அவங்கிட்ட எப்படியாவது போய் இடம் வாங்கணும், பேசுறதுக்கு தமிழ் தான் தெரியும். அவன்கிட்ட போய் தமிழ் பேசினா உனக்கு ஒன்றும் புரியாது. இன்னைக்கு நம்ம வர்ற பாடு அவர் அப்போ பட்டார். ஹிந்தி படிக்காதே படிக்காதேன்னு சொல்லி நம்ம இன்னைக்கு படுற பாட்டை குமரகுருபர சுவாமி அப்போ பட்டார். ஆமாங்க, நான் வருஷம் காசிக்கு போய் தடுமாறிக்கிட்டு இருக்கேன், எழுத்து கூட்டி எழுத்து கூட்டி நான் ஹிந்தி படிக்கிறதுக்குள்ள பஸ் போயிடும். நான் என்ன பண்றது? ஒரு மொழியை படிக்கணும். தவிக்கிறார் சகலகலாவல்லி அம்மா சரஸ்வதி, அருமையா 10 பாட்டு. பிள்ளைகளுக்கு படிப்பு வரலையா, இந்த 10 பாட்டை படிக்க சொல்லுங்க, படிப்பு நல்லா வரும். சத்தியம் வெண்டாமரை கன்றின் நின்பதந்தாங்க என் வெள்ளை உள்ள தண்டாமரைக்கு தகாது கொலோ. தாயே, நீ வெள்ளத்தாமரையில் இருக்க, எம் மனசு தன்மையான தாமரை அங்கே இருக்கவ இங்கே வந்து இருக்கக்கூடாதா? ஒரு வேடிக்கை தெரியுமா? சரஸ்வதிக்கு ஐஸ் வைக்கிறாரு. எப்படி தெரியுமா ஐஸ் வைக்கிறாரு? உன்னை பிரம்மா கல்யாணம் பண்ணிக்கிட்டார், அதனாலே சிவபெருமான் பைத்தியமா போயிட்டார். பித்தா பெரிசூடி, அதனாலே பெருமாள் மயங்கி படுத்துட்டார். ஸ்ரீரங்கத்தில் பெருமாள் படுத்திருப்பார்.
வெண்டாமரை கண்டி நின்பதந்தாங்க என் வெள்ளை உள்ள தண்டாமரைக்கு தகாது கொலோ சகமேளும் அடித்து உண்டான் உறங்க மன்ன தின்னவன் யாரு கிருஷ்ண உறங்க ஒளித்தான் பித்தாக திருவண்ணாமலையிலே ரெண்டு பேரும் பார்க்க முடியாமல் தன்னை மறைத்து கொண்ட சிவபெருமான் பைத்தியமா போயிட்டார் ஏன் சரஸ்வதி நமக்கு கிடைக்கலையே இதெல்லாம் கெட்டிகாரத்தனம் சமத்காரம்னு பேர் கவிச்சிறப்பு இதெல்லாம் புரியுதா உண்டான் உறங்க ஒளித்தான் பித்தாக உண்டாக்கும் வண்ணங்கண்டான் உலகத்தை உண்டாக்கக்கூடிய பெருமா உண்டாக்கும் வண்ணம் கண்டான் சுவை கொள் கரும்பே சகலகலாவல்லியே நாடும் பொருட்சுவை சொற்சுவை தோய்தர நாற்கவியும் பாடும் பணி இற்பணித்தருள்வாய் நாலு கவியும் பாடணும் எனக்கு பத்து பாட்டும் பாடம் தினந்தோறும் காலையில் படிக்கிறேன் பராசக்தி உள்ள உட்கார்ந்து பேசுறான்னு சொல்லுவான் சரஸ்வதி அருமையான பாட்டு பத்து பாட்டு பத்தாவது பாட்டை சொல்கிறேன் மண் கண்ட வெண்குடை கீழாக மேற்பட்ட மன்னரும் இந்த ராஜா தாராசிகோ மண் கண்ட வெண்குடை கீழாக மேற்பட்ட மன்னரும் என் பண்கண்டளவில் பணியச் செய்வாய் என் பாட்ட கேட்ட மாத்திரத்தில் இந்த ராஜா எனக்கு பணிய வேண்டும் உலகத்திலே எத்தனையோ தெய்வம் இருந்தாலும் சரஸ்வதி நீதான் கண்கண்ட தெய்வம் மண் கண்ட வெண்குடை கீழாக மேற்பட்ட மன்னரும் என் பண்கண்டளவில் பணியச் செய்வாய் படைப்போன் முதலாம் உங்க வீட்டுக்காரர் உள்பட படைப்போன் பிரம்மா படைப்போன் முதலாம் விண்கண்ட தெய்வம் பலகோடி உண்டேனும் விளம்பில் உன்போல் கண்கண்ட தெய்வம் உளதோ சகலகலாவல்லியே உன்ன மாதிரி கண்கண்ட தெய்வம் உளதோ பேச வந்துருச்சு இந்துஸ்தானி ராஜாவை விட நல்லா இவர் பேசுவார் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் ரைட் ஆனரபிள் சீனிவாச சாஸ்திரின்னு ஒரு புண்ணியமான் வைஸ் சான்சலர் ரைட் ஆனரபிள் சீனிவாச சாஸ்திரியார் ஆங்கிலம் அப்படி பேசுவார் இங்கிலாந்துக்கு லண்டனுக்கு போனாராம் இங்கிலீஷ் பேசினாராம் அரண்டே போனாங்களாம் டே நம்மளை விட நல்லா பேசுகிறாரு இவருக்கு பேர் என்ன கொடுத்தான் தெரியுமா சில்வர் டங் சீனிவாச சாஸ்திரி வெள்ளி நாக்கு வெள்ளியில் நாக்கு பண்ணி மாட்டினானான்னு கேட்கப்படாது நாக்கு அப்படி அவனை விட தமிழ் அவனை விட ஆங்கிலம் அவனை விட ஹிந்தி நேர தாராசுகோட்டை போயிட்டார் போய் நிற்கிறார் அவன் சிங்காசனத்தில் உட்கார்ந்துருக்கான் அம்மா மீனாட்சி அவன் சிங்காசனத்தில் உயரத்தில் உட்கார்ந்துருக்கான் ஓம் புள்ள நான் எதிர்த்தாப்பில் கீழே நிற்கிறேன் ஒரு கர்ஜனை ஒரு நெஜ சிங்கம் வந்துருச்சு சிங்கத்து மேலே உட்கார்ந்தார் ராஜா அரண்டே போனான் நான் உட்கார்ந்துருக்குது சிங்க ஆசனம் இவர் நெஜ சிங்கம் இந்த படமெல்லாம் காசியில் இருக்கு எங்கேங்கிறத இன்னும் அஞ்சு நிமிஷத்தில் சொல்கிறேன் கேட்டுக்கிடுங்க சிங்கத்தில் உட்கார்ந்துட்டார் அம்பாள் பராசக்திக்கு எது வாகனம் சிங்கம் இது கவிச்சிங்கம் உட்கார்ந்துருக்குது ஒரு சிங்காசனம் சிங்கம் சிங்கத்து மேலே கம்பீரமாக இவர் ஒரு 55 வயசு இருக்கும் உத்தேசமாக கம்பீரமாக பார்க்குறார் உனக்கு என்ன வேணும் ஹிந்துஸ்தானி ஹிந்தியில் கேட்குறான் ஹிந்தியில் பதில் சொன்னார் இங்கே சைவ மடம் கட்டுறதுக்கு இடம் வேணும் எந்த இடத்துல வேணும் கங்கக்கரையில் வேணும் 64 காட் குளிக்கிற இடம் ஸ்நான கட்டம் அந்த கரையில் வேணும் பக்கத்தில் ஒரு மந்திரி இஸ்லாமியன் கொடுக்கப்படாது நம்ம ஊரில் சாமி வரம் கொடுத்தாலும் பூசாரி வரம் கொடுக்க மாட்டார் சரிதானே மந்திரி கொடுக்கப்படாதுன்னு நினச்சிவிட்டாங்க மகாராஜா என்ன அவர் என்ன கேட்குறார் கங்கக்கரையில் இடம் கருடம் பறக்கிற இடத்தை கொடுப்போம்னு சொல்லுங்க காசியில் கருடம் பறக்காது சரி நாளைக்கு காலையில் கங்கக்கரையில் 64 காட்டில் எந்த இடத்துல கருடம் பறக்கிறானோ அந்த இடத்தை உனக்கு கொடுக்குறோம் குமரகுருபர சுவாமி சரின்ட்டார் வந்தார் படுத்தார் பொறுப்பு அம்பாள் மீனாட்சிட்ட நம்மளா காரணம் என்னதோ இங்கு அதிகாரம் மாணிக்க வாசகர் கேட்பார் நிம்மதியாக தூங்கிட்டார் மறுநாள் காலம் வரை எல்லாரும் போய் நிற்கிறாங்க கங்கக்கரை கருடம் வரலை
மந்திரிக்கு சந்தோஷம், இந்த சாமியாரை ஏமாத்தி விட்டோம். காலையில் 10 மணி கருடன் வேகமாக வந்துருச்சு, மசூதியை சுற்றி பறந்துருச்சு. தன்வினை தன்னை சுடும், ஓட்டப்பம் வீட்டை சுடும், பேசாமல் வேறு இடம் கொடுத்துருக்கலாம்ல. அவனை ஏமாத்த போக மசூதியை சுற்றி பறந்துருச்சு. சொல்லியாச்சு, இனி ராஜா மாறப்படாது. ஒத்துக்கிட்டான், மசூதியை வேறு இடத்துக்கு மாற்றி மசூதி இருந்த இடத்துல இன்னைக்கு குமரகுருபர சுவாமிகள் மடம் இருக்கிறது. எந்த இடம்? கேதார்காட். காசிக்கு போனால் பாருங்கள், நான் காசிக்கு போனால் 5-6 நாள் தங்குவேன். என்ன கால் மரக்கால் போடுறாப்புல ஆயிரம் வலிக்கும். எல்லாம் சுற்றுவோம், எத்தனை சாமி இருக்குன்னு விடாமல். 1999 அநேகமாக வருஷத்துக்கு குறைஞ்சது 1 முறை, கூடுனது 2 முறை போய் காசி விஸ்வநாதரை பார்க்கலாம், நம்மளே அபிஷேகம் பண்ணலாம், நம்மளே அந்த வில்வத்தை எடுத்து போட்டு தொட்டு தழுவி கண்ணால் ஒத்திக்கலாம். எங்கூட முத்தையா பிள்ளைன்னு ஒருத்தரை கூட்டிக்கிட்டு போனேன். மத்தியானம் 2 மணிக்கு விஸ்வநாதர் ரொம்ப ஃப்ரீயாக இருப்பார், அதான் நமக்கு நேரம். பண்டா ஒரு ஓரத்தில் இப்படியும் தூங்கிக்கிட்டு இருப்பார். ஒரு 10 ரூபாய் அவர் கையில் வச்சுட்டா அவ்வளவுதான், போதும் அவருக்கு. சிவலிங்கம் இங்கே காசி விஸ்வநாதன், கூட்டமே இருக்காது. முத்தையா பிள்ளையும் நானும் போய் தடவி எல்லா அபிஷேகமும் பண்ணி பக்கத்தில் இருந்து தொட்டு தொட்டு கண்ணில் வச்சுக்கிறார். நான் மெதுவாக கேட்டேன், மெதுவாக தூக்கிட்டு போயிடுவோமா? அவர், தூக்கிட்டு போகலாம், இவங்க விட மாட்டாங்க. எப்படி இருக்கு, அவ்வளவு அழகாக இருப்பார் விஸ்வநாதன். விசாலாட்சி, அன்னபூரணி, விஸ்வநாதர், துண்டி விநாயகர், எங்கே பார்த்தாலும் பைரவமூர்த்தி. காசியில் யமனுக்கு வேலை கிடையாது, பைரவருக்கு தான் எல்லாம். காசி மயானத்துக்கு மயானம். காலையில் 3 மணிக்கு மயானத்தில் ஒரு பிணை எரிஞ்சுக்கிட்டு இருக்கும், பண்டா போய் அந்த சாம்பல் வெள்ளையாக இருக்கும் எடுத்துக்கிட்டு வந்து கரைச்சி முதல் அபிஷேகம் விஸ்வநாதருக்கு காலையில் 3 மணி சுமாருக்கு. அந்த பிணை சாம்பல் தான் முதல் அபிஷேகம். தோடுடைய செவியன் விடையேறி ஓர் தூவெண் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி, அதுதான் சுடலைப்பொடி. குமரகுருவர சுவாமிகள் மடம் கட்டி விட்டார், அற்புதமான மடம் இன்னைக்கு அங்கே இருக்கு. காசி கலம்பகம், காசி மடத்திலே நிறைய பேச்சுக்கள், முக்கியமான 2 செய்தியை சொல்லி முடிச்சு விடுறேன். காசியில் எல்லாரும் குமரகுருபர சுவாமிகள்கிட்ட வந்துட்டாங்க, சாமி உங்களுக்கு ஹிந்தி நல்லா தெரியுது, இந்த ராமாயணத்தை ஹிந்தியில் சொல்லுங்க. ஆசை, காசியில் பணத்தை தூக்கிக்கிட்டு போகிறவன் என்ன சொல்லுவான் தெரியுமா? ராம் நாம் சத்தியகை, ராம் நாம் சத்தியகை, ராம நாமம் தாண்டா சத்தியம், நீ சத்தியம் இல்லை, உன் சொத்து சத்தியம் இல்லை, ஊரிஞ்சதமல்ல, உற்றார் சதமல்ல, உற்று பெற்ற பேருஞ்சதமல்ல, பெண்டிர் சதமல்ல, பிள்ளைகளும் சீரும் சதமல்ல, செல்வம் சதமல்ல, தேசத்தில் யாரும் சதமல்ல, நின்றாள் சதம் கச்சி ஏகம்பனே. பட்டினத்து சுவாமி பாடின பாட்டு. ராம் நாம் சத்தியகை, நான் முத முறை போகிற பொழுது அரண்டே போயிட்டேன், 99 போனேன். முன்னால் ஒரு சைக்கிள் ரிக்ஷா, அதுக்குள்ளே ஒரு ஆள் உட்காந்து ஆடிக்கிட்டே போகிறாரு. என்னடா இந்த ஆள் இந்த ஆட்டம் ஆடுறாரு? ஹரிச்சந்திரா காட்டுக்கு போயாச்சு. அவன் வண்டியை நிறுத்தினான், எங்கள் காரு நின்னுது, பார்க்குறேன் இறக்குறேன், அவன் இல்லை அது. எனக்கு எப்படி இருக்கும், தலப்பா கட்டி உட்கார வச்சு பிணத்தை அப்படியே ஆடிக்கிட்டே போகுது. நான் ஆடாமல் இருக்கேன், அவன் ஆடிக்கிட்டே இருக்கேன், எப்படி இருக்கும்? 3 ராத்திரிக்கு தூக்கம் இல்லை. விஸ்வநாதா, விசாலாட்சி, பயம் விட்டு போச்சு. மணிகர்ணிகா காட்டில் 10 எரியும், 20 டியூபில் படுத்து கிடக்கும் எரிக்கிறதுக்கு. காசிக்கு அவ்வளவு பெருமை. சாமி என்ன பண்ணார் தெரியுமா? எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு ஹிந்தியில் கம்பராமாயணத்தை சொன்னார். அதை ஓரத்தில் இருந்து ஒருத்தர் கேட்டார்,
கம்பராமாயணத்தில் உள்ள பல செய்திகளை அதே மாதிரி தன்னுடைய காவியத்தில் சேர்த்து கொண்டார். கேட்டவருக்கு பெயர் துளசிதாசர். அவர் எழுதின ராமாயணத்துக்கு பெயர் ராமச்சரிதமானஸ், ராமனுடைய சரித்திரமாகிற பெரிய ஏரி. கம்பராமாயணத்து சாயல் துளசியில வருமுன்னா கொடுத்தது யாரு? குமரகுருவர சுவாமிகள் காசியில போய் ஹிந்தியில கம்பராமாயணத்தை சொன்னார். திறமான புலமையனில் வெளிநாட்டார் அதை வணக்கம் செய்தல் வேண்டும், எல்லாரும் பாராட்டினாங்க. தாராசிகோ கூப்பிட்டான், சாமி இங்கே ஒரு மகா நாடு, நீங்க ஹிந்தியிலே சைவ சித்தாந்தம் சொல்லணும்னா. பதி பசு பாசம், சாமி ஹிந்தியிலே சைவ சித்தாந்தம் சொன்னார். 1897 விவேகானந்த சுவாமி அமெரிக்காவுக்கு போய் ஹிந்து மத சித்தாந்தத்தை சொன்னார் ஆங்கிலத்தில். அதுக்கு 250 வருஷத்துக்கு முன்னால குமரகுருவர சுவாமிகள் காசியில ஹிந்தியில சைவ சித்தாந்தம் சொன்னார். காசி மடம் அகில இந்திய மடம். ரொம்ப நாள் காட்மண்டில் ஒரு பிரான்ச் இருக்கு, நேபாள தலைநகரம் காட்மண்டு. காட்மண்டில் தான் சிவபெருமானுக்கு 5 முகம், ஈசானம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்தியோஜாதம். அந்த ஊரில் ஒரு மடம் இருக்கு, ருத்ராட்ச மரம் இருக்கு. சர்வ மத மகாநாட்டில் கலந்து கொண்டு பேசினார் ஒரு கவிஞர், ஒரு துறவி, ஒரு மடாதிபதி. அங்கே இருந்தவங்களுக்கு காசிவாசின்னு பட்டம். இந்த குமரகுருபர சுவாமிகள் அமைத்த காசி மடம் பின்னாலே அங்கே போய் இருக்க முடியாதுன்னு திருப்பனந்தாளுக்கு மாற்றப்பட்டது. திருப்பனந்தாள் காசி மடம்னு பின்னாலே பேர். குமரகுருபர சுவாமி ஆரம்பித்து வச்ச மடம் திருப்பனந்தாள் காசி மடத்திலே வித்துவான் பரீட்சையில் முதல் மார்க் வாங்கினா 1000 ரூபா பரிசு. எப்போ? 90 வருஷத்துக்கு முன்னால். அப்போ 1000 ரூபா, மறக்காதீங்க எவ்வளவு மதிப்பு. அந்த பரிசை வாங்கினவர் யார் தெரியுமா? கீவா ஜெகநாதன். அவரே சொல்லி கேட்டிருக்கேன், நாங்கள்லாம் அவங்களோட எல்லாம் பழகணும், அது நாங்கள் பண்ண புண்ணியம். இஸ்மாயில் ஐயா, கீவாஜ, பேராசிரியர் ராதாகிருஷ்ணன், கம்பன் அடிப்பொடி, தமிழ்கடல் ராய சொக்கலிங்கம் எல்லாரோடையும் காரைக்குடி கம்பன் கழகத்தில் பழகினதுனால அந்த சாயல் அந்த தண்ணீர் எங்கள் மேலே கொஞ்சம் ஒட்டி கொண்டது. திருப்பனந்தாள் காசி மடம், காசி கலம்பகம். காசிக்கு யாரோட போகணும்? ஒரு பாட்டு, நரை முதிர்ந்தன, நரை வந்துருச்சு. கண்கள் பஞ்சார்ந்தன, கண்ணு பஞ்சடைஞ்சிருச்சு. நமன் தமர் வழி கொண்டார், யமனுடைய சேவகர்கள் நம்ம வீட்டு அட்ரஸை வாங்கிக்கிட்டாங்க. திரை முதிர்ந்து உடல் திறங்கின, தசையெல்லாம் சுருங்கி போச்சு. செயல் இது மடநெஞ்சே, மடநெஞ்சே நான் சொல்றத செய். என்ன செய்யணும்? உரை முதிர்ந்தவர் குளாத்தொடும். உரை முதிர்ந்தவர்னா எல்லா அர்த்தம், நன்றாக உரையாற்றக்கூடிய முதிர்ந்த பக்குவமான அறிஞரோடும். அடைதியால் எந்த உரை? உரை முதிர்ந்தவர் குலாத்தொடும் அடைதியால் ஒழுகு ஒளி முடி கங்கை கரை முதிர்ந்திடா கலைமதி முடித்தவர் காசி நன்னகர்தானே. அறிவாளிகளோட போ, காசிக்கு அறிவாளிகளோட போ. யாரு சொல்றா? குமரகுருபர சுவாமிகள் பேசுகிறார். கடைசி 1688, பிறந்தது 1625, 63 வருஷம் முடிஞ்சிருச்சு. 1688 இறைவனோடு 2.5 கலந்தார். இந்த உடம்பை கங்கையில் விட்டுருங்கோ, ஏன்? முதலைகள் சாப்பிடட்டும் நதியில், அதுக்கு பேர் ஜலசமாதின்னு பேர். பல பெரியவங்க அப்படி போயிருக்காங்க. இவருக்கு அப்புறம் பின்னால் வந்த பல பேர் திருப்பனந்தாள் மடத்தில் இருந்தார்கள். சார் இவ்வளவு சொல்லிட்டீங்க, சுருக்கமாக ஒன்றே ஒன்று சொல்லி முடிங்க. குமரகுருபர சுவாமிகள் வாக்கில் நமக்கு என்னமாவது சுருக்கமாக சொல்லியிருக்காரா?
இவ்வளவு சொன்னது இந்த காதல வாங்கி அந்த காதல மன்னிச்சுக்கிடுங்க விட்டுருவோம். ஆமா நாளைக்கு ஒருத்தர் பேசுனா அதான் நிக்கு இது போயிடும். என்ன பண்றது மனித இயல்பு. ஒன்னே ஒன்னு சொல்லுங்க சார், நாங்க மறக்காம இருக்கணும் சார். செல்வம் என்பது சிந்தையின் நிறைவே. பணம்னா என்ன? மனசு நிறைவா இருக்குல்ல அதாண்டா பணம். 80 கோடி வச்சுக்கிட்டு இன்னும் 2 கோடி கிடைக்காதாங்கிறவன் பிச்சைக்காரன். 20 பைசா வச்சுக்கிட்டு கடவுள் என்ன நல்லா வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறவன் பணக்காரன். செல்வம் என்பது சிந்தையின் நிறைவே. அல்கா நல்குறவு அவா எனப்படுமே. எது வறுமை? ஆசை தாண்டா வறுமை. என்ன கிடைச்சாலும் பத்தலை. கவியரசு கண்ணதாசன் அழகா சொல்லுவார், அந்த காலத்திலே ஒரு நாளைக்கு 10 ரூபா கிடைக்குமான்னு நினைச்சேன், கிடைக்க ஆரம்பிச்சுது. அப்புறம் 100 ரூபா கிடைக்குமான்னு நினைச்சேன், கிடைக்க ஆரம்பிச்சுது. அப்புறம் 1000 ரூபா கிடைக்குமான்னு நினைச்சேன், கிடைக்க ஆரம்பிச்சுது. அப்புறம் 10000 கிடைக்குமான்னு நினைச்சேன். சின்னப்பா தேவர் இப்ப வந்து தினமும் 10000 10000 கொடுத்துக்கிட்டே இருக்கார். இப்ப நினைக்கிறேன் நாமே நோட்டடிச்சா என்னன்னு. இதுதான் வறுமை. அல்கா நல்குறவு அவாயனப்படுமேன். ஆசை அருமின்கள், ஆசை அருமின்கள், ஈசனோடாயினும் ஆசை அருமின்கள். கடவுள் மேலே ஆசைப்படாதே, அன்பு வை. அன்பு பிரதி பிரயோஜனத்தை எதிர்பார்க்காது, ஆசை எதிர்பார்க்கும். 2 செல்வம் என்பது சிந்தையின் நிறைவே. அல்கா நல்குறவு, நல்குறவுனா வறுமை, அவாயனப்படுமேன். மீனாட்சி அம்மை பிள்ளைல ஒன்னே ஒன்று சொன்னார், என்ன தெரியுமா? நயம். அதுக்காக சொல்லி முடிக்கிறேன். நல்ல சபை, நாங்கள் எங்கேயாவது போய் பேசிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் ஒரு பக்கம் பேசுவோம், அவங்க ஒரு பக்கம் பேசுவாங்க. பல சமயம் இது தனி சொற்பொழிவாக போய்விடும். நீங்கள் நல்லா கேட்குறீங்க. ஒன்னே ஒன்று சொல்லிவிடுறேன். மீனாட்சியை அவ தோழி கூட்டிக்கிட்டு போனாலாம். இதுதான் வைகைக்கரையின் நாளாம். இந்த வைகை ஆற்றுல தண்ணி ஓடுது பார்த்தியா? ஆமாம். இங்கே தான் சிவபெருமான் வந்திக்காக பிட்டுக்கு மண் சுமந்தார். ஐயோ, அவர் சுமந்தாரா? சுமந்தது மட்டுமல்ல, அந்த ராஜா பாண்டியன், ஹரிமர்தன பாண்டியன் முதுகில் வேற அடித்து விட்டு புண் சுமந்தார். மண் சுமந்தார், புண் சுமந்தார். பண் சுமந்த பாடல் பரிசு படைத்தருளும் பெண் சுமந்த பாகத்தன் பெம்மான் பெருந்துரையான் வெண் சுமந்த கீர்த்தி வியன் மண்டலத்து ஈசன் கண் சுமந்த நெற்றி கடவுள் கலிமதுரை மண் சுமந்து கூலி கொண்டு அக்கோபால் முத்துண்டு புண் சுமந்த பொன்மேனி. ஐயோ பாவம், அவர் அடி வாங்கினாரா? மீனாட்சிக்கு கண்ணிலிருந்து கண்ணீர் வெள்ளமா வந்துருச்சான். நமக்கு கண்ணை குத்துனாலும் வரமாட்டேங்குது. தோழி சொன்னாலாம் நிறுத்து நிறுத்து நிறுத்து. ஏன் நீ இப்படி கண்ணீர் வெள்ளமா விட்டா வைகையிலே திரும்பவும் வெள்ள வந்துடும். அவர் திரும்பவும் வந்து பிட்டுக்கு மண் சுமக்கிறாப்பில் ஆகும், திரும்பவும் அடி வாங்கணும், நிறுத்துனாலாம். இது பின்னால நடந்தது, அது முன்னால நடந்தது. மாணிக்க வாசகர் வரலாறு பின்னால, மீனாட்சி முன்னால. ஆனாலும் சமத்காரத்துக்காக இப்படி ஒரு நயத்தை வச்சு மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ் அற்புதமாக பாடினார் குமரகுருபர சுவாமிகள். அவருடைய நினைப்பு நிறைய செய்திகள். எனக்கு உரிய நேரம் நிறைவடைகிறது. அதனாலே இருந்து கேட்ட உங்கள் எல்லாருக்கும் 1000 கோடி முறை நன்றி. ஒரு பக்கம் மீனாட்சி, ஒரு பக்கம் முத்துக்குமாரசாமி, ரெண்டு பேர். ஒரு பக்கம் பெருமாள், பழமறைகள் முறையிட பைந்தமிழ் பின் சென்ற பச்சை பசுங்கொண்டலே. ஒரு பக்கம் கலைமகள், இந்த தமிழ்நாட்டிலே ஒரு மடாதிபதியாக தாமிரபரணிக்கரை ஸ்ரீவைகுண்டத்தில் பிறந்து வைகைக்கரை மதுரையில் மீனாட்சியின் முத்துமாலை பெற்று காவிரிக்கரை தருமபுரத்தில் தருமபுர ஆதீனத்தின் அவரை குருநாதனாக ஆக்கி கங்கைக்கரையில் மடங்கட்டி 4 ஆறுகளை ஒன்றாக சேர்த்து இந்திய நாட்டினுடைய ஒருமைப்பாட்டுக்கு அந்த காலத்திலேயே பிள்ளையார் சுழி போட்டவர் குமரகுருபர சுவாமி.
என்னையும் ஒருவனாக்கி இரும்கடல் சென்னையில் வைத்த சேவக போற்றி என்ற திருவாசகத்தை நினைவு செய்து நெஞ்சத்தே நின்று நிறைவு தரும் மீனாட்சி கஞ்சமலர் சேவடிக்கு கைகூப்பி தெண்டனிட்டு வந்து கலந்து கொண்ட எல்லோருக்கும் பொருந்திய தேசும் புகழும் பொறையும் திருந்திய இன்பமும் செல்வமும் சேர்க என்று மகிழ்ச்சியோடு வாழ்த்தி உங்களுக்கு 1000 கோடி முறை நன்றிகளை தெரிவித்து கிருஷ்ணன் ஐயா அவர்கள் 100 ஆண்டு காலம் வாழ்க, தமிழுக்காக வாழ்க, இந்து மதத்திற்காக வாழ்க, இந்திய நாட்டிற்காக வாழ்க என்று மீனாட்சியின் திருவடிகளை வணங்கி இந்த உரையை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். தித்திக்கும் பழுத்த செந்தமிழ் சைவ சித்தாந்த ஞானி குமரகுருபர சுவாமிகளை நம் அகத்திலே அவருடைய பிரபந்த திரட்டுக்களால் உட்கார வைத்து அழகு பார்த்து சிம்மாசனம் இட்டிருக்கின்ற ஐயா அவர்களுக்கு நம் அனைவரின் சார்பிலும் மீண்டும் ஒரு முறை நன்றி பாராட்டிக் கொள்கின்றோம்.